எய்ட்ஸை தடுக்க உடனடி தேவை சட்டமா மனமாற்றமா பட்டிமன்றம் நடுவர் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி பங்கு பெறுவோர் கவிஞர் மூரா முல்லை நடவரசு கவிஞர் வெண்மணி சுப மாரிமுத்து ஆகியோர் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரு சிக்கலான தலைப்பு எய்ட்ஸ் நோயை ஒழிப்பதற்கு உடனடி தேவை சட்டமா மனமாற்றமா ஏ சாயந்தரமாக எங்களை எல்லாத்தையும் இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஆலையே கிடைக்கலையா திருச்சிக்காரங்க தான் கிடைச்சமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப பரிதாமல் என்னை பார்க்குறது தெரியுது இருந்தாலும் இந்திய நாட்டை பிடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை கலைந்தறிவதற்கு கலை என்பது தான் ஒரு சிறந்த ஆயுதம் என்பதை ஆழ்ந்த நம்பிக்கையுடையவன் தான் காரணம் என்னன்னா ஒரு கருத்தை நேரடியாக ஒருத்தர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஒரு பையனை கூப்பிட்டு நேரடியாக புத்திமதி சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டான் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேளுங்கள் உலகத்திலே உனக்கு பிடிக்காத ரெண்டு ஆள் சொல்கிறான் அப்படின்னா அவன் சொல்கிறான் ஒன்று எங்கள் அப்பா இன்னொன்று எங்கள் வாத்தியாருங்கிறான் காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனுக்கு வில்லே மாதிரியே தெரியறாங்க அதே புத்திமதியை நயமாக சொன்னால் அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் அந்த குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்வார் அந்த நயத்தை தான் இன்னைக்கு நிறைய பேர் கற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறதுன்னா நான் அந்த பேச்சு நயத்தை கட்டிருந்தால்தான் உங்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியும் ஒரு குடும்பத்தில் பிறந்த மூணு பேர்த்த ஒரு அம்மா திருப்திப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்துருக்கோம் காரணம் மூணு பேர் மூணு சைஸில் இருப்பேன் மூத்த போய் இப்படி பல் ஏற்றி போய் இந்த இப்படி இருப்பேன் அவங்க அம்மாவே சந்தேகப்படும் உண்மையிலே ஏமயம் தானாவேன் இப்படி பிறந்திருக்கானே எங்கள் பரம்பரையில் என்னாங்க ஆஸ்பத்திரியில் மாற்றிருப்பாங்களோ அப்படின்ட்டு சந்தேகப்படும் அவங்க அம்மா அப்படி இருப்பேன் ரெண்டாவது பயில பார்த்தா அதுக்கு நேர் எதிர்மாராக இருப்பேன் அப்படியே அழகாக ஜம்மு சவப்பா எல்லாரும் பார்த்து அவனை ரெண்டு முத்தம் கொடுக்குற மாதிரி மூணாவது பையன் இவன் ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பான் சிவப்பா பல் ஏற்றி போய் கண்ணு அதெல்லாம் இப்படி இருப்பேன் அவள் அப்பையும் சந்தேகப்படுவார் ஏன்டா இப்படி பிறந்திருக்கேன் மூணாவது பேர் அனியா மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு நினச்சேன் இப்படி பிறந்திருக்கானே அப்படின்ட்டு அவங்க அப்பா அவனை பார்த்து ரொம்ப ஏங்குவார் ஏன் இந்த மூணாவது பேரை பற்றி நான் இவ்வளவு விவரமாக சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் நான் மூணாவது பேர் ரெண்டு ஆம்பளை பிள்ளைக்கு பிறகு எங்கள் அப்பா ஒரு பிள்ளை பிறக்கும் நினச்சிக்கிட்டு ரொம்ப கற்பனையில் இருந்த நேரத்தில் நான் பிறந்தப்ப வஞ்சாங்க ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த நேரத்தில் எதிர்பார்த்தப்ப இப்படி பிறந்திருக்கானேன்ட்டு அப்போ எங்கள் அப்பா வேதனைப்பட்ட நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்தால் நேரம் எங்கேயாவது ஒரு பட்டிக்காட்டில் கட்டி கொடுத்து ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆம்பளை பயலாக பிறக்க போய் தான் இன்றைக்கி உழகம்பூரா போய் பேசிகிட்டு இருக்கேன் என் மையன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் ஒரு குடும்பத்தில் பிறந்த மூணு பேர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை உருவத்தில் அதே மாதிரி குணத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் மூத்த பையன் வருவேன் அவங்க அம்மாட்ட ஏமா இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இட்லி தேங்காய் சட்னி செய்யலை கொலையே விழுங்க அப்படிமா ரெண்டாவது வருவேன் தேங்காய் சட்னி இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகணும் இல்லாட்டி ரொம்ப மோசமானவன் ஆயிடுவேன் இன்னொரு வந்து இனிமேல் இட்லி சுட்டேன்னா கிச்சனே ரகலை ஆகி போயிடும் அப்படின்னா அவன் அம்மா என்னடா மூணு பேரும் மூணு தசை கிழக்குறான் நான் எவனடா திருப்திப்படுத்துகிறேன் ஒரு குடும்பத்தில் பிறந்த மூணு பேர்த்த திருப்திப்படுத்துறதுக்கு அந்த அம்மா அவ்வளோ சிரமப்படுது ஆனால் இத்தனை ஆயிரம் பேரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி மூணு மணி நேரம் பேசுகிறது சாதாரண காரியமாக யோசனை பண்ணி பார்க்கணும் சில பேர் ரொம்ப பயங்கரமாக படிச்சிருப்பாங்க ஆனால் மேடையில் வந்து ஒரு அஞ்சு வரி பேசியான்னு அந்த ஆள் பண்ணுற அநியாயம் நான் இந்த மேடைகளில் பேசி ஆனால் இதை ஒன்று யார் இந்த ரிஃபர் பண்ண யாராவது சொன்னாங்களா காரணம் என்னென்னா அங்கே என்ன சொல்லணும்னு நினைக்கிறத அவர் சொல்ல முடியாதனால அவர் வேறு வேலையிலலாம் ஈடுபட ஆரம்பிக்கிறார் மேடைகளில் பேசி அப்படின்னு மை செட்டுக்கார் நான் அதை வச்சு தான் இருக்கேன் விடியாது அப்படின்றார் அப்புறம் இருந்துட்டு நான் அப்படின்னு வரவேற்புரை சொல்ல சொல்கிறதுக்கு நன்றி நெவலில் சொல்லி நன்றி நவலல் சொல்கிறதுக்கு வரவேற்புரை சொல்லி வேறுத்து விறுவிறுத்து எத்தனை பேர் கஷ்டப்படுறத பார்த்துருக்கான் அது மாதிரி இங்கே இவ்வளோ பேரும் அமர்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் விரும் விரும்புகின்றதைப் போல பேசுறது கஷ்டம் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னா நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மக்களுடைய உள்ளத்தை கவ்வி பிடிக்கும்போது நாம் சொல்லுகின்ற கருத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால தான் இந்தியாவை பீடித்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி நாங்கள் இன்று அலசி ஆராயப் போகு எய்ட்ஸை ஒழிப்பதற்கு பெரிதும் தேவை சட்டமா மனமாற்றமா இப்படி ஒரு தலைப்பை இன்னைக்கு ஏன் போட்டு பேசணும் காரணம் உலகத்திலேயே எய்ட்ஸில் இரண்டாவது இடத்தை வைப்பது இந்தியா அப்படின்னு புள்ளி விவரத்தில் எழுதியிருக்காங்க பதக்கப்பட்டியலில் பார்த்தா இந்தியாவை காண ஒலிம்பிக்கினுடைய பதக்கப்பட்டியல் கடைசியாக இருக்குது அப்படியே எந்த இருக்கானப்பா அப்படின்ட்டு இந்தியான்னு போட்டு இந்த மூணாவது காலத்தில் இருக்குது வெண்கலம் ஒன்று அப்படின்னு மக்கள் தொகை எம்புட்டுன்னு கேட்டால் அதில் ரெண்டாவது இடத்துல இருக்குது தொண்ணூத்தஞ்சு கோடி பதக்கத்தில் பார்த்தா கடைசியில் கிடக்குது எயிட்ஸில் பார்த்தா ரெண்டாவதில் இருக்குது எது எதுலாம் முன்னணியில் இருக்கணுமோ அதுலெலாம் பின்னணியில் இருப்பதும் எதில் பின்தங்கி இருக்க வேண்டுமோ அதுலெலாம் முன்னணியில் இருக்கிறதும் இந்தியாவினுடைய ஒரு நிலைமை போச்சு இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம விஷயத்தை சொல்லக்கூடிய முறையில் சொன்னால் தான் அவர்கள் கேட்பார்கள் காரணம் இன்றைக்கி மனித நேயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை இன்றைக்கி தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பத்து பேர் செத்து கிடக்குறான் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்க ஏ தடா எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னா பத்து பேர் செத்துட்டாங்களா பரவாயில்லையே அங்கே இருபது பேர் செத்தாங்க இங்கே பத்து பேர் தான் செத்துருக்கேன் சரியாக மோதாம விட்ருப்பாங்க நாட்டுக்கு தேவையான ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இவர்களிடம் இது ஒரு மனித நேயத்தை வளர்க்கணும்னா எப்படி பேசணும் பாலைவனத்தில் பயிர் செய்து அதிலிருந்து ஒரு பலனை அனுபவிக்கிற மாதிரி தான் இந்தியாவில் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்துவதும் அவர்களுடைய நிலையை மாற்றுவதும் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார் ஒருத்தர் வேகமாக ஒடியாந்து தஞ்சாவூருக்கு எப்போ கடைசி வண்டின்னு கேட்டார் பதினோரு மணிக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு பல்பு இருக்கேன் அப்படின்னா ஏண்டா வண்டிக்கு முன்னாடி பல்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஏ நீ என்னையா கேட்டேன் தஞ்சாவூருக்கு எப்போ கடைசி வண்டின்னு கேட்டேன் பதினோரு மணிக்கு என்ன அதுக்கு முன்னாடி லைட்டு தானே இருக்கேன் அப்படின்னா தெரியாமல் கேட்டேன் ஏன்னா இன்னொரு ஆளை போய் கேட்டுக்கிறேங்க அப்படின்ட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் கூப்பிட்டு தஞ்சாவூருக்கு எப்பையா கடைசி வண்டி அப்படின்னாரு பதினோரு மணிக்கு அப்படின்னாரு அதுக்கு பின்னாடி அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு டேஞ்சர் லைட் அந்த ஆள் ஏண்டா எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு வயலும் கிடையாதா மாறி மாறி இப்படி கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு உதவி செய்கிறது கிடைக்க மாட்டாரான்னு அந்த உள்ள ஏங்குது அப்புறம் மே மெதுவாக போய் ஒரு ஆள் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தார் ரொம்ப அப்ராணியாக அவர்கிட்ட போய் கூப்பிட்டு தஞ்சாவூருக்கு எப்போங்க கடைசி வண்டி அப்படின்னாரு பதினோரு மணிக்கு அப்படின்னு அதை விட்டுட்டான் விட்டுட்டா போயிடும் தஞ்சாவூருக்கு அப்புடின்னு அவன் காலை தொட்டு கும்பிட்டு நான் தஞ்சாவூருக்கே போகலையான்ட்டு வீட்டுக்கு போயிட்டான் ஒரு உதவி கேட்டு வந்தவன மூணு பேர் எப்படி இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஆள்னா இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்குது அதனால தான் அவர்களுக்கு தகுந்தார் போல் இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு எய்ட்ஸ் மனிதன் வந்து ஒரு காலத்தில் வாழும் பொழுது அவன் எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து குடியேறுனா ஆறு தண்ணி இருக்கக்கூடிய இடமா பார்த்து தான் குடியேறினேன் இப்போ நம்பால் எந்த இடத்த பார்த்து தண்ணி இருக்க இடத்த தான் குடியேறினான் அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற அவ்வளோதான் வித்தியாசம் ஆற்றுக்கரை ஓரங்களில் தான் அன்று நாகரீகம் உருவானது அன்னைக்கு தான் மக்கள் கூடி வாழ ஆரம்பித்து அவன் அன்னைக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்திய ஒரே தொழில் விவசாயம் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு அந்த காட்டில் போய் உட்காந்து பயங்கரமாக வேலை செய்வான் உடலை அழுக்க வேலை செய்து மத்தியானம் அந்த சோத்தை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேலை செய்வான் அன்று அவனுக்கு தேவைகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வியாதி இல்லை பழைய பெருசுகள்லாம் பாருங்களேன் சாதாரணமாக சொல்லும் எனக்கு பதினாறு வயசில் கல்யாணம் முடிச்சா இங்கே உங்கள் பாட்டிக்கு கல்யாணம் முடியும் போது பன்னெண்டு வயசுரா அப்படிங்க எத்தனை பிள்ளை அப்படின்னு கேட்டால் ஒரு பதினாறு பிள்ளைய தான் அதில் நாலு பிள்ளையை செத்துப்போச்சு அப்படிம்பார் அப்போ மொத்தம் இருபது பிள்ளைய சர்வசாதாரணம் பெற்று தள்ளியிருக்கு இன்றைக்கி ஒரு குழந்தைய பக்கிறதுக்கு என்னென்ன சேட்டை பண்ணுறது தெரியுமா நம்ம அந்த ரெண்டு மாதம் ஆனவனே அந்த பிள்ளைய கொண்டு போவாங்க செக்கப் அதுவும் இந்த லேட்டரல் செக்கப் இப்படி செக்கப்பு ஸ்கேனு எக்ஸ்ரே அது இதுன்ட்டு போட்டு அந்த பிள்ளைய மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி இந்த டாக்டருக்கு அந்த இப்படி வச்சு பார்க்குறது பொசிஷன் வந்து அவ்வளவு கரெக்டாக இல்லை அப்படின்னு அந்த இருபது உள்ள பெற்ற தாத்தா என்னைக்காவது பொசிஷனை பற்றி கவலைப்பட்டிருப்பாரா எங்கள் பாட்டியை கூட்டி போயிருப்பாரா ஆஸ்பத்திரிக்கு வா செக்கப்பு ஸ்கேன்னா என்னன்னு தெரியுமா எங்கள் கிழவனுக்கு என்னன்னே தெரியாமல் இருபது புள்ளையே பெற்று கும்முன்னு வளர்த்து அப்படி நிற்கிறதுக்கு அம்புட்டேன் பெரிய பெண் சித்தப்பண்ணெல்லாம் பார்த்தா ஒன்று ஒன்று எப்படி இருக்குங்கிறீங்க ஆஸ்பத்திரிக்கே போனது இல்லடாங்கிறார் எங்கள் தாத்தா மாத்திரனா என்ன இருக்குன்னே தெரியலன்னு மாத்திரை எப்படி இருக்கும்னே தெரியாது டாக்டர்கிட்ட ஊசி போடுறதுனா என்னான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு தாத்தா காரணம் என்ன அன்னைக்கு வந்து உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அந்த உழைப்பு அதிகமாக இருந்ததுனால வியாதி ரொம்ப குறைஞ்சிருந்தது இன்றைக்கி வந்து அறிவியல் முன்னேற 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 மனிதனுடைய தேவைகள் அதிகமாகி சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு முன்னையெல்லாம் எங்கள் அம்மா அப்படி அரிசியை அல்லது ஒரு அரைப்படி அரிசியை போட்டு பொங்கிறதுக்கு அந்த காலையில் அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிப்பாங்க எட்டரைக்கு தயாராக வேண்டிய அரிசிக்கு சோத்துக்கு அஞ்சரைக்கெலாம் வேலை தொடங்கிடும் பயங்கரமாக அந்த இது ஒரு கறிக்கொட்டையை எடுத்து அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த இதை வச்சு பயங்கரமாக இது ஊது ஊதி அதுக்கு ஒரு பட்டையை போட்டு இது பண்ணி இது பயங்கரமாக ஒரு விறக வச்சு என்னென்ன ஆயத்த வேலைகள்லாம் செஞ்சு அந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த விறகு பிடிச்சி இதில் குளிர் காலம்னால் எங்கள் அம்மா படுற பாடு இருக்கே இந்த விறகு பூரா நனைஞ்சு தொப்பையாக இருக்கும் அந்த விறகை வாட்டி திரும்ப உள்ளே வச்சு அதை ஒரு வரப்படி அரிசியை பொங்கி எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா பராத பாடுபட்டுருவாங்க இன்றைக்கி பார்த்தா கேஸ் ஸ்டவ் அவ்வளோதான் அடுப்பு ரெடியாக இருக்கு அடுத்து தூக்கி வைக்க வேண்டியது உடனே மட மடமடன்னு கிண்டி அது அரிசி அப்படி அப்படி ஆயிப்புச்சு தேவைகள் அதிகமாக அதிகமாக மனிதன் சோம்பேறித்தனமாக ஆயிப்போச்சு அதனால வியாதிகளும் புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி வந்த வ வியாதிகள் ஒரு காலத்தில் எப்படி என்ன வியாதி வந்திருக்கேன் எங்கள் தாத்தாவுக்கெலாம் மிஞ்சி மிஞ்சி போன தலைவலி வந்திருக்கேன் இல்லாட்டி காய்ச்சல் வந்திருக்கேன் என்ன வைத்தியம் பார்த்துருப்பார் கிராமத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பார் வைத்தியர்னு அல்லது ஆர்எம் பிஹெச் அப்படின்னு ஒரு டாக்டர் இருப்பார் அவர் தான் மிகப்பெரிய மெடிக்கல் ஆஃபீஸர் அன்னைக்கு பார்த்தா ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு ஒருத்தர் ஆர்எம்பி அவர் தான் அன்னைக்கு மிகப்பெரிய சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அந்த ஊருக்கு அவரை தான் நம்பியிருப்பாங்க காரணம் அன்னைக்கு வியாதிகள் கம்மியாக இருந்ததுனால அவருடைய ஆலோசனையே போதும் இருந்துச்சு அந்த மாதிரி மனிதன் வந்து உழைக்கும் பொழுது அவனுக்கு வியாதிகள் குறைவாக இருந்தது அந்த தலைவலி காய்ச்சல் வரும்போது அவனுக்கு மருந்துகளும் அவ்வளவா தேவைப்படலை ஆனால் அறிவியல் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்க மனிதன் சோம்பலாக மாறி வியாதிகளும் புதுசு புதுசாக அவனுக்கு உருவாக ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட வியாதிகள் இன்றைக்கி எந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மருந்துகளை கண்டுபிடிக்கப்படாத வியாதிகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு உதாரணத்துக்கு அம்மை நோய் வந்தபோது அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது அப்படின்னாங்க ஆனால் பல ஆண்டுகள் கழித்து அந்த அம்மை நோய்க்கு தடுப்பு மருந்துகள்லாம் போட்டு போட்டு நகராட்சியில் விளம்பரம் போட்டாங்க பெரிய அம்மை நோய் கண்டவர்களை யாராவது கண்டுபிடித்து கொடுத்தால் பத்தாயிரம் ரூபாய் பரிசுன்னு காரணம் பெரிய அம்மை நோய் இப்பயே வர்றதில்லை அப்படிங்கிற அளவுக்கு உருவாயிருச்சு ஆனால் அந்த அம்மை நோய் முது முது முத முத வந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க கிராமங்களில் அது என்னான்னு கண்டுபிடிக்க தெரியாதனால என்ன வேண்டாம் நம்பால் அதுக்கு ஒரு வேற ரூட்டை கொடுத்துட்டேன் அம்மா விளாடுது அப்படின்ட்டேன் மருந்து கண்டுபிடிக்க முடியலையா அம்மா வெள்ளாடுதுரா பஞ்சு நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது வேப்பலை மேலே அப்படி படுக்க வச்சு அதுக்கு ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி அப்படியே செருப்போடாமல் உள்ளே போகக்கூடாது செருப்பு கழட்டி வச்சுட்டு போ அம்மா கோச்சுக்குறோம் அது எந்த அம்மானே கடைசி வரைக்குமே சொல்ல இப்போ அம்மா கோச்சிருக்கும்னா நினச்சி சொல்லி நான் முடிவு பண்ணிடுவேன் அம்மா அது எங்கே இருக்குது உள்ளேல இருக்குது எதுக்கியா கோச்சிக்கிறது அப்படின்னா அன்னைக்கு ஒரு அம்மா வந்து அவன் கற்பனை பண்ணி சொல்லியிருக்கேன் அம்மா கோச்சுக்கிறேன் செருப்பை கழட்டி வச்சுட்டு வா என்ன போட்டு தாளிக்காத அப்படி இப்படி வெளியே போகக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்ட்டு அதுக்கு ஒரு பெரிய சடங்கு சம்பிரதாயத்தை உருவாக்கியாச்சு அந்த மாதிரி தலைவலி காய்ச்சலுக்கு அவன் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டான் ஒரு சில வியாதிகள் அவன் என்னானே கண்டுபிடிக்காமே இருந்தது அப்படிலாம் அன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வியாதிகள் வந்திருக்கும் எய்ட்ஸ்லாம் அந்த காலத்தில் வந்து மனிதன் என்றைக்கு ஒழுங்கு கட்டுப்பாட்டை மீறி அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை இலகுவாக்கி கொள்ள ஆரம்பித்த பிற்பாடு வியாதிகள் உருவாயிருச்சு அப்பையும் வந்து என்னைக்கு தவறான அணுகுமுறைகளில் அவன் உறவு முறைகளை வைத்தானோ அன்னைக்கே உண்டாயிருக்கும் எயிட்ஸ் ஆனால் அவனுக்கு அதுதான் எய்ட்ஸுன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்து அப்படியே கண்ண திடீர்னு ஒருத்தன் இழைச்சி போய் ஒரு ஒரு வாரத்தில் செத்து போயிருப்பேன் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் அவனுக்கு என்ன ப வச்சுருப்பாங்க தெரியுமா எவனோ செய்வன வச்சுட்டாங்க எங்கள் குடும்பத்துக்கு பிடிக்காதவன் புள்ளியை ஏவி விட்டு சூனியம் பண்ணி வச்சுட்டேன் ஏதோ ஒரு தாயத்தை எங்கள் குடும்பத்தை இப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்குன்னு அன்னைக்கு அந்த வியாதி என்ன வியாதின்னே தெரியாமல் அதுக்கு ஒரு இப்படி ஒரு வியாக்கியானத்தை சொல்லி வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி அறிவியல் முன்னேறினதுனால ஆராய்ச்சி செய்து ஹச்ஐவி அப்படிங்கிற ஒரு கிருமி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேரையும் வச்சுட்டேன் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த தாத்தா காலத்திலேருந்து அந்த எய்ட்ஸ் இருந்திருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துருக்கு ஆனால் இன்னைக்கு அறிவியல் முன்னேறி மனிதனுடைய தேவைகள் அதிகமான பிறகு வியாதிகளும் அதிகமாகி மருந்துகள் மூலமாகவே வாழ வேண்டியிருக்கு இன்றைக்கி சளி பிடிச்சிருக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு பாராகிராஃப் எழுதுறாரு எழுதிக்கிட்டே இருக்கார் என்ன சளி பிடிச்சிருக்கிறதுக்கு இது மருந்தா அவர் எழுதி எங்க முப்பது நாற்பது இருபத்தஞ்சி என்ன சார் அப்படின்னு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடாட்டி சளி நிற்காது அப்படின்னு அதான் ஒருத்தன் சொல்லியிருக்கேன் சளி பிடிச்சிருச்சுன்னு டாக்டர்கிட்ட போனால் ஒரு வாரத்தில் சரியாக போயிடும் டாக்டர்கிட்ட போகலைன்னா ஏழு நாள் ஆகும் அப்படின்னு போனால் ஒன் வீக்கில் சரியாக போயிருந்தேன் போகாட்டி ஏழு நாள் ஆகும் அப்படின்ட்டு காரணம் என்னென்னா போனாலும் போகாட்டியும் அதுவாக சரியாக போயிடும் ஆனால் இந்த கோஷ்டியை போய் அப்படியே நாற்பது முப்பது அப்படின்னு அந்த கடையில் இவ்வளவு மாத்திரை தூக்கிட்டு வருவாங்க சளிக்கு இது எதுக்குடா அப்படின்னு சளி பிடிச்சிருக்குன்னு போனேன் இப்படி தலையில் கட்டி வச்சுட்டார் அப்படின்னு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பையில் ஃபுல்லாக அப்படி வச்சுருப்பார் வெத்தலை பெட்டி வச்சுருக்க மாதிரி மாத்திரை பெட்டி மத்தியானம் ஒருத்தர் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு உட்காந்தவர் ஒரு ஆறு ஏழு விதமான மாத்திரை இப்படி கூறு கட்டி முன்னாடி வச்சார் எதுக்குங்க மாத்திரை எதுவும் எக்ஸிபிஷன் நடத்த போகிறீங்களான்னு கேட்டேன் இது பூரா நான் திங்கே போகிற மாத்திரைன்னார் என்னையா இது அநியாயம் அப்படின்னு கேட்டதுக்கு சொல்கிறாரு இது சர்க்கரை வியாதிக்கு இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அல்சரு இது ப்ரெஷருக்கு இது வந்து கொஞ்சம் அந்த மூட்டு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு உனக்கு என்ன வியாதியாக இல்லைன்னு கேட்டேன் அதை பா கேட்குறதுக்கு தான் இப்போ டாக்டர்கிட்ட போய்ட்டுருக்கேன்னார் ஆடா பாவி மனுஷன் இப்படியா காரணம் என்ன அப்படின்னா மாத்திரையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நை இன்னும் மாத்திரைகள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க நோய்கள் அதிகமாகிட்டே இருக்கு அறிவியல் அறிஞர்கள் மூளையை கசக்க கசக்க புது புது வியாதிகள் இன்னும் உருவாகத்தான் போது எயிட்ஸுக்கு அடுத்து இன்னொன்று வரும் பெய்ட்ஸ் அப்படின்னா அது என்னன்னாக்கா திடீர்னு மனுஷன் கால் பாய்ச்சல் நடக்க ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் ஓடி போய் சுருண்டு விழுந்து செத்துருவேன் அந்த வியாதிக்கு பேர் பெயிட்ஸ் அதுலேயும் அப்படி ஒரு வியாதி வந்துருச்சுனாக்கா இந்தியா அதுலேயும் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க நம்மாலே பெய்ட்ஸில் இந்தியா இரண்டாவது இடத்தில் வைத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருக்குன்னா எதை என்ன எப்படி எழுதணும்னு தெரியல எய்ட்ஸ் நோய் எய்ட்ஸ் தினம் உலக எய்ட்ஸ் தினம் கொண்டாடப்படுகிறது பத்திரிக்கையில் என்ன மாரியம் வந்துருலாவா அதை போய் எப்படியா கொண்டாட முடியும் வேதனைப்பட வேண்டிய விஷயத்தை போய் உலக எய்ட்ஸ் தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு எழுதுனா நம்மால் ஏதோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு ஐந்தாண்டு திட்டம் மாதிரி எய்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய திட்டம் போல் இருக்குது நம்மளுக்கெல்லாம் நிறைய ஏதாவது செய்வாங்க போல இருக்குது எய்ட்ஸ் மூலம் அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர் எய்ட்ஸை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த தலைப்பு கிராமத்தில் தான் எய்ட்ஸை பற்றி அப்படி ஒரு அறியாமை இருக்குது அப்படின்னா நகரத்துலேயும் அந்த மாதிரி பார்க்குறோம் ஒரு நாலு வெள்ளைக்காரங்க போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாங்க ஒரு அஞ்சாறு பேர் வெளியின்னு பேசிகிட்ருக்கேன் டே எய்ட்ஸ்காரங்க போகிறாங்க அவன் உட்காந்து சாப்பிட்ட சேரில் உட்காந்துராதரா பரவிறேன் அப்படின்னு அவன் போய் உட்காந்து சாப்பிட்ட சேரில் யாருமே உட்கார மாட்டேன்ட்டானு வேற சேரு என்னடா இதுல உட்காருங்க ப்ளீஸ் அப்படின்னு அவங்க உட்காந்துது எய்ட்ஸ்காரங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பரப்பி விட்டு பரப்பி விட்டு பரப்பி விட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த ஹோட்டலுக்கே எய்ட்ஸ் ஹோட்டல்னு பேர் வச்சிட்டாங்க அந்த ஓனர் இழுத்து மூடிட்டு போயிட்டாரு ஹோட்டலில் எய்ட்ஸ் பரவுதுன்ட்டு அப்படியே நம்மளால்தான் ஒன்றுனா பத்துன்னு ஏற்றிடுவாங்கல்ல கிச்சி 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 கிச்சின்னு ஏற்றிடுவேன் அப்படியே ஒன்றுன்னா பயங்கரம் காரணம் ஒருத்தர் ஒரு காரியம் செஞ்சால் அதை இன்னொருத்தையும் பின்பற்றுவான் எதற்கு பின்பற்றுவான் ஏன் பின்பற்றுவான்னு காரணம் கேட்டால் தெரியாது ஆட்டுக்கார அலமேலுவில் நடித்த ஆட்டை வந்து ஒரு கிராமத்துக்கு ஓட்டிகிட்டு போனான் அந்த ஆடு வந்து பயங்கரமா அப்படி கிராமத்துக்குள்ளே நிற்கவும் ஊரே பரவிருச்சு ஆட்டுக்கார அலமேலில் நடிச்சு ஆட்டுக்கிட்டி வந்திருக்கு உடியா 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 உடியான்னு ஊரையே திரட்டிட்டாங்க திரட்டி அப்படியே கூட்டம் கூட்டமாக இதுதான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கானு அதை பார்த்துட்டு ஒரு எழுதுனான் ஆட்டுக்கார அலமேலுவின் ஆடு என்னவோ கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது மக்கள் தான் மந்தை மந்தையாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுத இந்த மாதிரி எதுக்காக போறோம் ஏன் போறோம் அப்படின்னு தெரியாமே நம்மால் ஓடிடுறது காரணம் கேட்கறதில்ல ஒரு பஸ்ல வரிசையில் முன் சீட்ல உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க குடும்ப விஷயத்த டே எங்கள் மாமே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகாதாம்டா அப்படின்னா அடுத்த சீட்டில் உட்காந்துருக்கிறவனுக்கு போகாதாம்டா மட்டும் கேட்டுருச்சு ஏ போகாதாமுடா அப்படின்னா இங்கிட்டிருக்கேன் ஏ போகாதாமுடா ஏ போகாதாம்டா 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 ஏ பஸ்ஸு போகாதாம்டா அப்படின்னு ஒருத்தன் பஸ்ஸை சேர்த்துட்டேன் அவர்கிட்ட ஏன்டா இதில் உட்காந்துருக்கிறீங்க என்ன போகாதுங்கிறாருல போகாதாம்டா அப்படின்ட்டு அந்த கண்டக்டரும் டிரைவரும் நெஞ்சாய் போ கூப்பிட்டு ஏற்றி வச்ச டிக்கெட்டை பூரா அம்புடு பேர் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டக்டர் டிரைவர் அங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாலு வேக ஓடியாந்து ஒடியாந்து ஏன்டா இறங்குறீங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்டே சொல்கிறான் இந்த வண்டி போகாதாமியா அப்படின்ட்டு ஏண்டா என் வண்டியவே எனக்கிட்டே போகாதுங்கிறாங்க என்னடா அப்படின்னா போகாதியா உள்ள ஒருத்தர் சொன்னார்ல அவர் தான் மேனேஜர் அப்படின்ட்டான் யார் உள்ள ஒருத்தர் சொன்னவரை ஒருத்தர் மேனேஜர்னு அடிச்சு விட்டான் தட்டேத்து தட்டேற்றி அந்த திருப்பி அவர் அவங்கள ஏற்ற முடியும்னு நினைக்கிறீங்க அவன் பூரா பறவி போய் வேறு வண்டியில் ஏற ஆரம்பிச்சிட்டான் கண்டெக்டர் டிரைவர் எவன்ட்டா அந்த அநியாயத்தை பண்ணதுன்னு பார்த்தா முன்னால் அந்த ரெண்டு பேர் வெத்தலாக்க போட்டு பேசியிருக்காங்க என்னங்கடா பண்ணீங்க நீங்கள் ஏ இங்கே இருந்தவங்களையெல்லாம் காணும் அப்படின்னா அடா உங்கள் என்னடா பேசுனீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல நாங்கள் எங்கள் மாமே என் சித்தப்பே வீட்டுக்கு போகாதான்டான்னு ஏன் போகாதான்டா போகாதான்டான்ட்டு இறங்கி போகிறாங்க நான் எதுக்கு போகிறாங்கன்னு நானும் கேட்டுக்கிறல அவங்களும் ஒன்றும் எங்கள்கிட்ட கேட்டுக்கிறல அப்படின்னு அவன் தான் இறங்கி போனான்னு நீ கேட்க வேண்டியது ஆனால் ஏன்டா இறங்கி போறீங்கன்னு கேட்க மாட்டான் ஏன் எப்படியோ போயிட்டு போகிறேன் எனக்கு என்ன எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிந்தனை பூர்வமாக இங்கே நடந்திருக்காங்க பாருங்க நாட்டில் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு ஆட்டு மந்தை குணம் இருக்கிறதுனால தான் இந்த எய்ட்ஸை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு நம்ம நாட்டில் இல்லாமல் இருக்கு அதை பற்றி பலவிதமான விளம்பரங்களும் செய்திகளும் எல் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாட்களிலும் வந்திருந்தாலும் மக்கள் அமர்ந்து அதனுடைய தொழில் நுணுக்கங்களையும் ஏன் இது பரவுகிறது இதை பரவாமல் எப்படி தடுப்பது என்பதை பாமரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு வீடியோ படம்தான் இப்பொழுது நாங்கள் பதிவு செய்ய போகின்ற படம் எய்ட்ஸை ஒழிப்பதற்கு உடனடி தேவை சட்டமே மனமாற்றமே இரண்டு அணியாக பிரிந்து பேசுவதற்காக வந்திருக்கிறார் சட்டம்தான் எய்ட்ஸை ஒழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மருந்து என்ற அணிக்கு இருவரும் மனமாற்றமே என்ற அணிக்கு இருவரும் வந்திருக்கிறார்கள் சட்டமே என்ற அணியினுடைய தலைவராக வந்திருப்பவர் கவிஞர் வெண்மணி அவர்கள் மனமாற்றமே என்ற அணிக்கு தலைவராக வந்திருப்பவர் கவிஞர் முல்லை நடவரசு அவர்கள் சட்டமே என்ற அணியில் வெண்மணிக்கு துணையாக பேச வந்திருப்பவர் கவிஞர் மூரா அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார் மனமாற்றமே என்ற அணியில் பேசுவதற்காக வந்திருப்பவர் திரு சுப மாரிமுத்து அவர்கள் இப்படி நான்கு பேரும் உங்களை எய்ட்ஸை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் அதே நேரத்தில் உங்களுக்கு சுவையான செய்திகளையும் சொல்லி ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த திருச்சியில் அதுவும் ஒரு புனிதமான இந்த கலைக்காவிரி அமைப்பின் வளாகத்தில் பதிவாகிறது என்பதை பெருமையோடு மீண்டும் நினைத்து பார்த்து எய்ட்ஸை ஒழிப்பதற்கு உடனடி தேவை சட்டமே என்ற அணியை தொடங்கி வைத்து கவிஞர் வெண்மணி அவர்களை உரையாற்றும்படி கேட்டு என் தொடக்க உரை நிறைவு செய்கிறேன் வணக்கம் மரியாதைக்கு முடிய இந்த சிந்தனை பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கின்ற நகைச்சுவை தென்றல் லியோனி அவர்களே எனது அணியிலே எய்ட்ஸை கட்டுப்படுத்துவதற்கு பெரிதும் தேவைப்படுவது சட்டமே என்று வலிமை சேர்க்க வந்திருக்கின்ற மதுரை தென்றல் கவிஞர் அவர்களே எதிரணிகளே சட்டத்தால் எதுவும் சாதிக்க முடியாது மன மாற்றத்தால் தான் இந்த எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த முடியும் ஒழிக்க முடியும் என்று வாதாட வந்திருக்கின்ற அன்பு கவிஞர் முல்லை நடவரசவர்களே அன்பிற்கினிய சுபமாரிமுத்தவர்களே பெரும் திறனாக இங்கே குழுமி இருக்கின்ற திருச்சி நகர்வாழ் சான்றோர்களே ஆன்றோர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்த வெண்மணியின் இரவு நேரத்து தென்றல் வணக்கங்களை காணிக்கையாக்குகின்றேன் ஆக்குகின்றேன் இந்த எய்ட்ஸ் நோய் அதற்குரிய கிருமி ஹெச்ஐவி வைரஸ் ஏற்கனவே இங்கே இருந்துச்சா ஏற்கனவே இருந்தது இல்லாதது ஒன்று இங்கே இருக்க திடீர்னு உண்டாக்க முடியாது இல்லாத ஒன்று திடீர் என்று ஒரு கிருமியாக வர முடியாது எல்லா கிருமிகளும் இங்கு இருக்கிறது ஆனால் என்னன்னா எல்லா கிருமியும் நம்மை தாக்குவதில்லை

குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய பிரச்சனையாக உருமாறிய இருக்கக்கூடிய இந்த எய்ட்ஸை கட்டுப்படுத்துவது எப்படி நாங்கள் சொல்ற சட்டத்தின் மூலமாகத்தான் இதை கட்டுப்படுத்த முடியும் ஒழிக்க முடியும் அப்படிங்கிறோம் ஏன் என்றால் நடுவர் அவர்களே இந்த மனிதகுலம் சிந்திக்க ஆரம்பித்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதி முதல் இந்த தேதி வரை இந்த மண்ணில் எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் யோகிகள் தோன்றியிருக்கிறார்கள் வேதாந்திகள் இருக்கிறார்கள் எல்லாம் இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க தனி மனிதன் திருந்தினால் சமுதாயம் திருந்தும் இதா சொல்லியிருக்காங்க ஏதோ ஒன்று என்று விதிவிலக்கு இருக்கலாம் ஆனால் நடுவர் அவர்களே அதற்கான எடுத்துக்காட்டு உலகத்தில் எங்கும் இல்லை தனி மனிதர்களோ எல்லாம் திருந்தி அப்படியே மாறின பின்னால இது சமுதாயம் திருந்தியதாக உலகத்தின் ஒரு சின்னஞ்சிறு நாட்டில் கூட எடுத்துக்காட்டு இல்லை அதைத்தான் பட்டுக்கோட்டை சொன்ன ஞானிகளும் யோகிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமராம் காந்தியும் எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்டான் எல்லாம் படிச்சேன் சார் எல்லாம் படிச்சேன் ஆனா என்ன செஞ்சு கிழிச்சேன் ஒன்னும் செய்யல ஏன் தெரியுமா நிர்பந்தம் வருகின்ற போதுதான் இவன் அதை நடைமுறைப்படுத்துகிறான் நடுவர்களே சட்டம்னா அதுல ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று சட்டத்தை இயற்றுதல் இன்னொன்னு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் இந்த சட்டத்தின் இரு பகுதிகள் அந்த ரெண்டு சரியாக இருக்கும் என்றால் எந்த ஒரு நாட்டிலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை கட்டுப்படுத்தி விடலாம் அதான் நம்ம நமக்கு தெரிஞ்ச உண்மை எடுத்துக்காட்டாக சமீபத்தில் ஒரு நாளிதழில் பார்த்தேன் மதுரையில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் இரவு நேரத்து அந்த நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையில் இருபது விபச்சாரிகளை காவல்துறையினர் கைது செய்கிறார்கள் இருபது விபச்சாரிகளை கைது செய்கிறார்கள் அவங்களுக்கு டெஸ்ட் போட்டு பார்த்தா பதினஞ்சு பேருக்கு பாசிட்டிவ் எய்ட்ஸ் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்படுகிறது ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்ன தெரியுமா அந்த பதினஞ்சு பேரும் விடுவிக்கப்பட்டார்கள் அந்த அஞ்சு சேர்த்து இருபது பேரும் விடுவிக்கப்பட்டார்கள் இப்படி ஒரு நடைமுறைப்படுத்தப்படாத சட்டங்களாக தான் இந்த கோலாரைய ஒளியே எந்த ஒரு நாட்டில் சட்டம் சரியாக இயற்றப்பட்டு சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அங்க இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அத உண்மை எத்தனையோ இது பரவலாம் எப்படி எப்படியோ அதை வந்து சேரலாம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் வெறும் பால் உடல் உறவு மூலமாகத்தான் இது வந்து கொள்ளும் என்றெல்லாம் இல்லை அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கலாம் நல்ல மனுஷனா இருப்பான் திடீர்னு இதயத்தில் ஏதாச்சும் வாழ்வு கோளாரா இருக்கும் பைபாஸ் ஆபரேஷன் போய் ஆஸ்பத்திரியில் போய் சேருவான் அவனுக்கு வந்து பிளட் பேங்க்ல இருந்து ரத்தம் வாங்கிட்டு வராமாயிங்க இவர் போனே அவசரத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு யூனிட் ரத்தம் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க உறவுகளுக்கு போவாங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க நடுவர்வர்களே இந்திய நாட்டில் மட்டும்தான் ஐந்து நிமிடத்துக்கு முன்னால் ஒரு அருள் வாக்கு மாதிரி அனுபவமும் ஆற்றலும் கல்வி அறிவும் நிறைந்த ஐயா சொன்னார் இந்திய நாட்டில் மட்டும் தான் நியாயம் விட்டது நேர்மை செத்து விட்டது இந்திய நாட்டில்தான் உலகத்திலேயே ஆயிரம் இரத்த வங்கிகள் அனுமதி வராமல் நடத்தப்படுகிறது உயிர் காக்கக்கூடிய ஒரு பணியை செய்கின்ற ரத்த வங்கிகள் உலகத்திலேயே எங்கடா அதிகம்னா இந்தியாவில் தான் அப்ப எது கோளாறு சரியான முறையில் சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்கள் அதை போய் எங்கெங்கயோ ரைடு நடத்துறான் திடீர் திடீர்னு போய் ரைடு நடத்துறான் கோடி கோடியா அள்ளிட்டு வர்றான் அங்க அவ்வளவு இருந்துச்சுங்கிறான் இத்தனை கிலோ இருந்துச்சுங்கிறான் இத்தனை ஜோடி இருந்துச்சுங்கிறான் இதெல்லாம் ரைடு பண்றமே

நான் மாளிகை எப்படிங்கிறது ஒரு கதை சொல்றேன் ஒரு கிலோ இரும்ப அமெரிக்காக்காரன் கொடுத்தாங்க திறமையெல்லாம் காட்டுறான் அவன் அடிச்சு நிமித்தினா ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்த ஒரு கிலோ இரும்ப அப்படியே நீளமா கம்பி மாதிரி ஆக்கிட்டான் அந்த கம்பியை கொண்டு போய் ஜப்பான்காரன் கொடுத்தாங்க இதுல ஓன் திறமையை காட்டுறான் அவன் என்ன பண்ணா அந்த ஒரு கிலோமீட்டர் கம்பியில உள்ளுக்குள்ள கொடைஞ்சு கொழா மாதிரி ஆக்கிட்டான் அந்த கொழா மாதிரி ஆக்கின அந்த ஒரு கிலோமீட்டரையும் கொண்டு வந்து இந்தியா காரணம் கொடுத்தாங்க இதுல ஓம் திறமையை காட்டுறான் பத்தடிக்கு ஒரு தடவை மேட் இன் இந்தியா மேட் இன் இந்தியா சீல் குத்து விட்டான் நம்மளால அவ்வளவு விவரமான ஆளு சார் அப்ப இந்த நாட்டுக்கு என்ன வேணும் மனமாற்றம் நீங்க நல்லா இருக்கணும் சார் நடுவர் நடுவர்களே இந்த இந்தியாவில் மட்டும்தான் வள்ளலார் மார்க் பிரியாணி கடை இருக்க முடியும் வாங்க சார் செய்வாங்க வள்ளலார் விலாஸ் பிரியாணி கடைன்னு போடுவான்

எல்லாரும் சொல்லி பார்த்தேன் வேணாம்யா பிரபலமான பேரை வைக்க வேணாம் இவனுக்கு வைக்கிற வேறு ஆகணும் ஏன் அப்படி வைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கேட்கல இப்ப மாசத்துக்கு மூணு இடம் கோர்ட்ல கூப்பிட்டு இருக்கிறாங்க அந்த பேரை சொல்லி எதுக்கு தெரியுமா தேங்காக கூப்பிட்டு இருக்காங்க அப்படி நம்மாலே அபிமானத்தில் பேரை வச்சு போடுறாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய தாற்பயத்தை உண்மையை நடுவர்களே இந்த மருத்துவர்களை பற்றி இந்த சமயத்தில் ஆகணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்து யாராவது இருந்தால் வருத்தப்பட வேண்டாம் உண்மை இதுதான் உண்மை கொஞ்சம் சுடத்தான் செய்யும் இந்தியாவில் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்களை விட எம்பிபிஎஸ் படித்த வியாபாரிகள் அதிகம் அதான் எம்பிபிஎஸ் படித்த வியாபாரிகள் அதிகமாகி போனார்கள் எங்கிட்ட போறா

ஒரு தொழில் மேலையோ கடவுள் மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ அக்கறை பக்தி வர வேண்டும் என்றால் ஒரு பயம் இருக்கணும் நம்மால் அதனால பயபக்தி வச்சிருக்கிறான் பக்தியை எப்போ வரும் தெரியுமா பயம் இருந்தால் வரும் பயம் இல்லாதவர்களுக்கு பக்தியில் நம்பிக்கை இல்லை ஈடுபாடு இருக்கும் வேர் தை எங்கே எங்களுடைய தலை நிமிர்ந்து இருக்கிறதோ அங்கே பயம் இருக்காது அந்த இந்திய நாட்டு மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பயம் இருக்க வேண்டும் அந்த பயத்தை கராராக சட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலமாகத்தான் கொண்டு வர முடியுமே ஒளிய வேற எப்படியும் கொண்டு வர முடியாது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நடவடிக்கை ஒரு ஆயிரம் பேர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூட வச்சுக்கோங்க காலையில் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒன்பது மணிக்கு மணி அழிச்ச உடனே அந்த விசில் எடுத்து ஊதினார வச்சுக்கங்க எல்லாம் ஒழுங்காக போய் நிற்கிறான்

ஒரு நாட்டின் உயிர் நாடியாக இருப்பது தான் உயிர் மூச்சாக இருப்பது தான் மற்ற எல்லா துறைகளும் செயலிழந்து விட்டாலும் கூட சமாளித்து விடலாம் எல்லா துறையும் செயலிழந்து விட்டால் கூட அந்த நாடு சமாளித்து மீண்டும் மேலே வந்துரு சார் ஆனா அந்த நாட்டில் ஒரு நாட்டில் நீதித்துறை செத்துவிட்டால் அவரை என்ன முடியாது நீதி துறையே இங்க சரியான வழி செயல்படவில்லை சட்டம் சரியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் நடுவர் உலகத்தின் மிக மிக பழமையான நாகரிகம் என்று சிந்து சமவெளி நாகரிகத்தை கூறுகிறோம் அங்க அகழ்வாராய்ச்சியில் எடுத்தாங்க எல்லாம் பார்த்தா கட்டடக்கலையில் சிறந்திருக்கிறான் கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு சாக்கடைகள் எல்லாம் அழகாக கட்டி கொண்டு போய் ஓரமாக வெளியேற்றிருக்கிறான் படிக்கிறோம் அந்த நீரை வெளியேற்றுவதற்கு ஒரு ஒழுங்கு திட்டம் அங்கு நடைமுறையில் இருந்தது அந்த சட்டம் ஒரு அமைப்பு முறை அந்த அமைப்பு சட்டமும் ஒழுங்கும் சிறப்பாக செயல்பட்டது அந்த மாதிரி நீ இப்படி இருக்கணும் இந்த மாதிரி நடக்கணும் சில 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 குறிக்கோள்களையும் வச்சுக்கணும் நடக்கணும் அப்படின்னு உருப்படும் மற்ற எந்த நோய் வராமலும் தடுக்க முடியும் இல்லாட்டி எதுவும் செய்ய முடியாது அதுதான் உண்மை நடுவர்களே கடைக்கு போறோம் ஷேவ் பண்ணிக்கிறதுக்காக கடையில் போய் உட்காரோம் அங்கே இப்போ புதுசா வந்து பிளேட மாத்தி போடுற வசதிகள் இருக்குது போய் உட்கார்ந்து நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அண்ணே பிளேடு புது பிளேட போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம் அவர் என்ன செய்வாரு புதுசு நானே இந்த போட்டேன் அப்படிங்கிறார் அதை என்ன நம்பிக்கை இருக்கிறது புதுசு தான் போடுறாருன்னு நம்ப முடியாது ஏற்கனவே போட்டு வச்சிருப்பாரு அதுல ஒரு இழுவை எழுத்துட்டு அதை வச்சுட்டு பயன்படுத்திட்டு அதுக்கு முன்னால் சேவ் பண்ணிட்டு போனவர் எயிட்ஸ் நோயாளியாக கூட இருக்கலாம் அந்த சிறு காயத்தின் வழியாக கூட அந்த எயிட்ஸ் பரவலாம் என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பால் பாயிண்ட் பேனா முனையின் மீது முன்னூறு ஹெச்ஐவி கிருமிகளை அடுக்கலாம் ஒரு பால் பாயிண்ட் பேனா முனையின் மீது முன்னூறு நானூறு ஹெச்ஐமை கிருமிகள் மேல வைக்கலாம் அவ்வளவு சின்ன கிருமிகள் தான் அதன் மூலமாக போகலாம் அப்ப ஒரு தடவை யூஸ் பண்ண பயன்படுத்திய அந்த நீடில் அந்த ஊசியை தூக்கி எறியணும் அதுக்கு யாரு செய்யணும் சட்டம் செய்ய வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்ப போது போய் அவங்க போய் கேட்கணும் என்னையா ஒழுங்கா பயன்படுத்திருக்கா இல்லையா மக்கள் போய் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் சார் அப்படி இல்லாட்டி மனமாற்றம் எல்லாம் சரியா போகும் நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லா இருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் சரியா இருந்தோம்னா எல்லாம் சரியா போகும் என்று சொல்லுவது அவர்களை வேறொரு திசைகளில் இழுத்துச் சென்று இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் எயிஸ் உலகமாக மாற்றிவிடும் இது தீப்பிடிச்சிக்கிட்டு இருக்குது பிரச்சனை தீ இருக்குது எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடைமுறையில் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தன் நினச்சிக்கிட்டியா நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஆனால் என்னைக்கு தெரிஞ்சுச்சி தெரியுமா அமெரிக்காவில் ஒரு பிரபல நடிகருக்கு வந்தப்பனால தான் ஆயிரத்தி இந்த நோயை வெளியே திருந்ச்சி ராக் ஹட்ஸ்ன்றேன் நினைக்கின்றேன் அந்த நடிகருக்கு வந்தப்பனால தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. அதுக்கு முன்னால இந்த நோய் இருந்திருக்கும். ஆனால் வெளியே தெரிஞ்சப்பனால அந்த சினிமா நடிகர் பகிரங்கமாக அறிவித்தார். நம்மால என்ன நினைச்சிட்டீங்க தெரியுமா? இது எச்.வி நோயாளிகள் பூராமே தீண்டத்தகாதவன்னு நினைச்சிட்டீங்க. அப்ப அரசு என்ன செய்ய வேண்டும்? சட்டம் என்ற முறையில் நடைமுறையில் அவர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் 3 அல்லது 4 மறுவாழ்வு நிலையங்களை அமைக்கணும்ல? அது சட்டம் தானே செய்யணும். இவருக்கு பேர் மனமாற்றம் மட்டும் வந்தா போதுமா பத்தாது. நடுவர்களே இப்போ இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்க சாலையில் போகிறான் இடது பக்கமாக செல் கீப் லெஃப்ட் போர்டு இருக்குது இடது பக்கம் போகணும் அப்படி போகாதவங்களுக்கு பத்து பேரை பிடிச்சி தண்டனை கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்த நான் போவானா அந்த பக்கம் வலது பக்கம் போவானா இடது பக்கமாக தான் போவேன் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் சட்டம் இருக்குது ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் ஆனால் என்னன்னா சட்டம் சரியாக இயற்றிடுறேன் அதை நடைமுறைப்படுத்துறேன் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சட்டம் தவறான சட்டம் என்று யாரும் முடிவுக்கு வந்து கூடாது சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஹெல்மெட் அணிந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறோம் அணியாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள் பேசாமல் விட்டுறான் நடைமுறைப்படுத்துறதில்லை ஒரு பத்து இருபது பேரை பிடிச்சு அப்படியே அவனுடைய வாகனத்தையும் சீஸ் பண்ணி பார்த்து பாருங்க கண்காட்சி மாதிரி வச்சு பாருங்க வாகனங்கள் இங்கே பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது வச்சு பாருங்க ஒவ்வொரு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அந்த நகரத்தில் ஆயிரம் சரியானபடி சட்டங்கள் செயல்பட்டால் சரியானபடி நடைமுறைப்படுத்தப்பட்டால் சட்டங்களால் மட்டும்தான் இந்த எரியும் பிரச்சனையாக எய்ட்ஸை கட்டுப்படுத்த முடியும் அதிலிருந்து விடுபட முடியும் என்று கூறி வாய்ப்பு எல்லாம் வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெண்மணி சொன்னாரு எய்ட்ஸை ஒழிப்பதற்கு உடனடியாக தேவை சட்டம் மட்டுமே அதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னார் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆளுகளுக்கு அதுதான் தேவை அந்த மாதிரி ஒரு போடு போட்டா தான் அவரை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டிக்கெட் எடுக்கணுங்கிற அந்த சட்டம் கராராக கண்டக்டரால் அமுல்படுத்த போகிறதுனால தான் எல்லோரும் டிக்கெட் எடுக்கிறேன் அவர் பாட்டுக்கு பஸ்ஸில் ஏறி உங்கள் எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குது டிக்கெட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுங்க நாட்டுக்கு நல்லது செய்யுங்கய்யா மனசாட்சி உள்ளவங்க நியாயம்னு நினச்சிங்கன்னா டிக்கெட் எடுங்க ஏன்னா நான் நியாயத்தை மதிக்கிறவன் மனசாட்சியை மதிக்கிறவன் அவ்வளவு தான் நான் சொல்ல முடியும் எடுக்கிறீங்களா அப்படின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க வெறும் பையோட தான் போவார் வீட்டுக்கு யார் எடுப்பா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வேறு வழி இல்லாமல் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிற ஆள் வேணால் கூப்பிட்டு யாருமே எடுக்கலை நீ என்னப்பா செய்வேன் இந்த முக்கால் ரூபாயோட நீ போ அப்படின்ட்டு இறக்கப்பட்டு இந்த ரோட்டில் துண்டை விரித்து போட்டு உட்காந்துருக்க ஆளுக்கு போடுற மாதிரி கண்டக்டருக்கு காசு போட ஆரம்பிச்சிருங்க ஆனால் டிக்கெட்டு எடுக்காதவன ஒரு நாலு தடவை நாயை பேசுகிற மாதிரி பேசுகிறத பார்த்த பிறகு தான் பயந்து உடனே உடனே ஓடி முந்திக்கிட்டு டிக்கெட் எடுக்குதுங்க அல்லது டிக்கெட்டு செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து அவனை பயங்கரமாக பிடிச்சி ஃபைன் பண்ணி அதை பார்க்கும் பொழுது டிக்கெட் எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த சட்டம்தான் ஏற்படுத்துது அதே நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் பார்த்து எப்படி வேணாலும் இருந்துக்குங்கையா பிள்ளைகள்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்குது படித்தா படிங்க படிக்காட்டி போங்க டிவி பார்க்குறதுன்னா பார்த்துக்கிட்டே இருங்க அதனுடைய விளைவை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க விளாட்றதுனா விளையாடுங்க ஆட்டம் போடுறதுனா ஆட்டம் போடுங்க கஞ்சா குடிக்கிறதுனா குடிங்க தண்ணி அடிக்கிறதுனா அடிங்க அதனுடைய விளைவு என்னான்னு உங்களுக்கு தெரியும் இல்லை நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு எந்த பிள்ளையாவது வீட்டில் உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க சட்டம் சட்டங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு உடனடியான தீர்வு வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு போய் எல்லாத்தினுடைய மனசையும் மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்ல பாம்பு அது தெய்வத்தை போன்றது அதை அடிப்பதை விட அதை தப்பித்து செல்ல வைப்பது தான் மிகச்சிறப்பு அப்படின்ட்டு உட்காந்து வேதாந்தம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பத்து பேர்த்த லொட்டு லொட்டுன்னு போட்டு நுற நுரையாக கைக்கு செத்துக்கிட்டு இருப்பேன் அப்போ போயிட்டு ஒரு அஞ்சாறு பேர் வந்து என்ன பேசுவான்னு தெரியுமா நான் அப்போவே சொன்னேன் நல்ல வாம்பு வரும்போது அடிங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு கேட்க மாட்டேன்ட்டேன் அப்படின்னு இந்த அப்போவே சொல்லியிருந்தால் ஏன்ட்ட பேசி இருந்தால் ஆனால் இந்த வார்த்தையை வச்சே தான் தமிழை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதைத்தான் ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி சொன்னார் இஃப் அண்ட் பட் கேன் பி சக்சீட் பை அவர் கட்ஸ் அப்படின்னு சொன்னார் இந்த இஃப்பும் பட்டையும் சொல்லி சொல்லியே தான் நான் முதலே நீங்கள் சொல்லியிருந்திருந்தீங்கன்னா நான் செஞ்சிருந்திருந்திருப்பில்ல அப்படின்னு இதை எந்த டென்சிலையுமே சேர்க்க முடியாது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக செஞ்சிருந்திருந்திருந்தால் நான் பண்ணல அப்படின்னு அவன் செய்கிறேங்கிறானா இல்லை சொல்கிறேங்கிறானே கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி வாயில் வியாக்கியானம் பேசுகிற ஆளுகளுக்கு சட்டத்தை போட்டால் தான் அவனை வந்து திருத்த முடியும் செய்யி இல்லாட்டி உத அப்படின்னு போட்டால் தான் இந்த ஆளுகளை திருத்த முடியும் அருமையாக சொன்னார் காரணம் என்னென்னா அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஆள் ரொம்ப அணியாக இது பண்ணுறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் போய் பொண்ணு பார்க்க போகிறாள் வரதட்சணை எவ்வளோ டெக்னிக்காக கேட்பான் தெரியுமா அப்படி போய் உக்காந்துக்கிட்டு நாங்கள் ஒண்ணு உங்கள்கிட்ட அவ்வளோவா கேட்குற மாதிரி இல்லைங்க நம்ம தென்னாட்டு வழக்கப்படி இந்த காதுக்கு ஒரு ஒரு பவுனு வைரத்தோடு மட்டும் போட்டுருங்க வேறு ஒன்றும் நாங்கள் அவ்வளோவா பெருசாக கேட்குறதில்ல அப்புறம் நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு பதினெட்டு பவுன் செயின் எல்லாத்தையும் போடுவாங்க அதை நீங்கள் அந்த ஊர் மீற மாட்டிங்க அது எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் அதை போட்டுருங்க மற்றபடி காலில் வந்து எங்கள் ஊரில் வர்ற பிள்ளைகளுக்கெலாம் அது நம்ம ஜாதிக்கார பிள்ளைகளுக்கு அந்த காலில் வந்து அந்த தண்டைன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பவுனில் போடுவாங்க நீங்கள் அது பதினஞ்சு பவுனில் போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு பவுனை வேணால் குறைச்சி போட்டுக்கோங்க நாங்கள் அப்படி பேராசையெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா போடமாட்டேன் மற்றபடி மூக்குத்தி தோடு இதெல்லாம் நீங்கள் வந்து செயின்லாம் போட்டுருவீங்க அப்புறம் தாலி வந்து இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது தாலி வந்து எப்பயும் நாங்கள் இருபத்தஞ்சி பவுனில் தான் எங்கள் ஊருக்காரர்கள்லாம் போடுவாங்க பெரிய நாங்கள் ஒன்றும் பேராசையெல்லாம் படுறதில்ல பணம்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு ஒன்றும் வேணாம் நீங்கள் உங்கள் பொண்ணு பேரில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஒன்றும் வேணாம் இங்கே பொண்ணு பேரில் டெபாசிட் பண்ணிடுங்க சரி நாங்கள் ஒன்றும் கேட்கல கல்யாண செலவு மட்டும் வேணாம் நீங்கள் பார்த்துக்குறீங்க மற்றபடி நாங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்ட்டு ஒரு கும்பிடு போட்டு எழுந்திரிச்சு போனானே இவனை போய் நீங்கள் எப்படி திருத்துவீங்க மனம் மாற்ற முடியுமா அந்த வரதட்சணைக்கு தகுந்தார் போல ஒரு கடுமையான சட்டத்தை போட்டால் தான் இந்த ஆளை திருத்த முடியும் அதைத்தான் கவிஞர் வெண்மணி ரொம்ப ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் பேசியிருக்காரு இதுதான் சட்டம் சட்டங்களால் தான் இந்த எய்ட்ஸை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய விவாதத்திற்கு இப்போ பதில் சொல்ல வர்றார் வாங்க முல்லை நடவரசர் அவர்கள உங்களை பார்க்க ரொம்ப பரிதாம இருக்குது இப்போ உங்களை நாங்கள் மனம் மாற்றிடுவோம் போல இருக்குது சட்டத்து பக்கம் அந்த அளவுக்கு உங்களுடைய கட்சி ரொம்ப வலுவிழந்து கிடக்கிறது பேசுங்கள் முல்லை நடவரசு அவர்களை திருச்சி கலைக்காவிரி வளாகத்தில் இந்திய நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கொள்ள வேண்டிய எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கொடுமையான நோயை பற்றிய ஒரு அருமையான பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ராம்ஜி ஆடியோ வீடியோ விஷன் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பட்டி நடுவராக விட்டிருக்கக்கூடிய திண்டுக்கலை லியோனி அவர்களே எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த அல்லது ஒழிப்பதற்கு உடனடி தேவை சட்டமா மனமாற்றமா என்ற இந்த பட்டி மண்டபத்திலே மனமாற்றம்தான் தேவை என்று எனதனிக்கு வலிமை சேர்க்க வந்திருக்கக்கூடிய மாரிமுத்து அவர்களே எதிரணியிலே இதைய இதுவரை உங்களை எல்லாம் திசை திருப்பி விட்டு சென்றிருக்கக்கூடிய கவிஞர் வெண்மணி அவர்களே கவிஞர் மூரா அவர்களே இந்த அருமையான பட்டி மண்டபத்தை சமூக உணர்வோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே அருமை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் முல்லை நடவரசின் மாலை நேரத்து இனிய வணக்கங்களை பரிமாறிக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே வெண்மணி வந்து சட்டம் பற்றி சொன்னார் நாங்க என்ன பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை பூரா விண்மணி பேசியிருக்க இப்ப இது தேவையா நடுவர் அவர்களே இது தேவையா 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 ஞானிகள் இருந்தார்கள் யோகிகள் இருந்தார்கள் தனி மனிதன் எங்காவது திருந்தினால் திருந்தியதாக வரலாறு உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி அற்புதமான கேள்வி ஐயா புலவனே அருமை புலவனே நல்ல கேள்வி கேட்டிருக்கார் எப்படி கேள்வி கேட்டிருக்காரு தனி மனிதன் திருந்தியர் சமூகமே திருந்த வேண்டும் சமுதாயமே திருந்த வேண்டும் என்பதற்காக போடப்படுகின்ற விதிமுறைகளும் சட்டங்களும் வேற தனி மனிதனால் மட்டுமே கடைபிடித்தால் இந்த சமுதாயம் மேம்படும் என்று போடப்படுகின்ற விதிக்கப்படுகின்ற சமூக சட்டங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரியான சமூக சட்டங்களால் தனி மனிதன் திருந்தினால் மட்டுமே இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் நடுவர் அவர்களே மாறாக வேற விஷயத்தை கொண்டு வந்து உள்ள உழைக்க பார்க்கிறார் சட்டம் பெரியவர் சொன்னார் ஒரு ஐந்து நிமிடங்கள் தான் அந்த கலைக்காவியின் இயக்குநரோடு பேசிக் கொண்டிருந்தோம் என்ற விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறீங்க சட்டம் விலை விட்டது என்றால் மோசமான ஆயுதமாக சட்டம் போய்விட்டது என்றால் சட்டத்தை எடுத்துட்டு வந்து இப்படி கொடுமையான நோயே வெல்ல முடியுமா கேள்விக்கு பதில் வேணும் நியாயம் கெட்டுவிட்டது சட்டம் விட்டு விட்டது விலை போய்விட்டது என்று கூடி சொன்னா அந்த ஓட்டை சட்டங்களால் இந்த கொடிய நோயை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது எங்கேயோ ஒரு எடுத்து அவன் அதை அப்படியே கம்பி மாதிரி அடுத்த நாட்டில் கொண்டு போய் கொடுத்தோன்னா அதுல ஒரு துளை போட்டான இந்தியாவுக்கு கொண்டு வந்தோடன மேட் இன் இண்டியா அப்படின்னு எழுதி வச்சிட்ட இதைத்தான் நடுவர் எய்ட்ஸ் நாங்க சொல்றோம் எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு எய்ட்ஸ் நோயாளி இருந்தான் அது அடுத்த நாட்டுக்கு கொஞ்சம் வர வச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்த மேட் இன் இந்தியா வச்சுக்கிட்டாயா இவன் இங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இந்த கதை உங்களுக்கு தேவையா கரெக்டா அவருக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க நீங்க எங்கோ உருவான கம்பிய இப்ப சுட வச்சு இவன் சூடு போட்டுக்கிட்டு இருக்கான் நம்பாலு சூடு போடல வரிசை வருசையா வகுந்துகிட்டு இருக்காங்க என்ன வேலை ஒரு டாக்டர் சரியில்லை என்றால் அவரை அரஸ்ட் பண்ண வேண்டியதானே ஐயா நீங்க எந்த சமுதாயத்திலேயா இருக்கீங்க ஒரு டாக்டர் அரஸ்ட் பண்ணா பத்து எம்எல்ஏ வருவார் ரெண்டு டாக்டர் அரஸ்ட் பண்ணா மூணு மந்திரி வருவார் இன்னும் கொஞ்சம் மேல போய் நாலஞ்சு டாக்டர் பிடிச்சீங்கன்னா மந்திரி சபையே முன்னாடி வந்து நிற்கும் தெரியுமா அரஸ்ட் பண்ண போறது யாரு சட்டமா அரஸ்ட் பண்ண நடுவர் அவர்களே சட்டம் ஓட்டையாகி கிடக்கிறது மந்திரியவே அரஸ்ட் பண்ணி வச்சாலும் அரை மணி நேரத்தில் வந்துடுறாங்க வந்துடுற சேவிங் பிளேடை பாருங்க ஒவ்வொருத்தரும் போய் கண்காணித்து சட்டத்தின் மூலமாக அதை ஐயா பாவம் அவங்க தலையில ஏயா கைய வைக்கிறீங்க அவங்க உங்க தலையில கை வைக்க வேண்டிய ஆளு நீங்க அவங்க தலையில போய் கை வைக்கிறீங்க அவங்க தொழில கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க சேவிங் பிளேடின் மூலமாகத்தான் இந்த எய்ட்ஸ் வருகிறது ஆமையா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனவே சேவ் பண்ணிட்டு வந்தேன் அங்கிருந்தே கொண்டு வந்து விட்டானா அங்க இருந்து இறக்குமதி ஆனதே வேறையா நீங்க வாட்டுக்கு வந்து சொல்றீங்களே காலையில் சாலையில் தடம் மாறினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் அல்லவா சட்டத்தை எந்த ஊர்ல அந்த மாதிரி வரிசையா பிடிச்சு 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 இப்படி நிறுத்திருப்பார் நில் போ நில் போன்னு இருப்பார் ஒரு பத்து பேர் சைக்கிள் வச்சு சார் சீக்கிரம் போகணும் சார் ஆபீஸுக்கு சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க சார் எத பத்து ரூபாயே பத்து பேரை பிடிச்சி வச்சுட்டு பத்து பத்து ரூபாயை கொடுத்தா போ சொல்லிட்டு இருக்கானே எய்ட்ஸ் நோயை கொண்டு வந்து நடுவரவர்களே சட்டத்தின் மூலம் என்றால் இந்தியா முழுவதும் எய்ட்ஸ் நோய் பரவிவிடும் எச்சரிக்கிறேன் வெண்மணி அவர்களே இனிமேல் தவறான செய்தியை உங்க ஆள் மூலம் அங்க சொல்லி அனுப்பாதீங்க அனுப்ப கூடாது சட்டம் இதற்கு மருந்தாகாது ஆனால் மனித மனம் தன்னை சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய மனித மனம் சுய கட்டுப்பாடு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் நடுவரவர்களே அவைகளால் தான் இந்த எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த முடியும் அவர் சொன்னார் ஞானிகளும் காண்டோர்களும் ஆண்டோர்களும் என்னென்னமான சொல்லிட்டு போனாங்களே யார் கடைபிடிச்சதுனார் நடுவர் அன்று இந்த நோய் இந்த நாட்டில் இருந்ததாக நீங்களும் சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் இவர் சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் யார் சொன்னாலும் ஏனென்றால் சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் ஞானிகளையும் போற்றி இருந்த நாட்டிலே இந்த நோய் வரவில்லை வரவில்லை ஒரு காலம் வரவில்லை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டோட நீங்க குப்பையா போயிட்டீங்க இந்த நாடு குப்பையாக போய் கொண்டிருக்கிறது அதனாலதான் எயிட்ஸ் நோய் வந்திருக்கு மோசமான கலாச்சாரம் மோசமான பண்பாடு

என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு யோசிக்கணும் தீப்பிடிச்சு எரியுது தீப்பிடித்து எரியும் போது நடுவர் போலீஸை அழைக்க கூடாது சட்டத்தை அழைக்க கூடாது ஒவ்வொரு மனிதனும் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற அந்த தெருவில் இருக்கின்ற அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூக கடமை என்று இருந்து இந்த தீயை அணைத்தே ஆக வேண்டும் என்று எண்ணினால் மனம் அடைந்து ஒவ்வொரு 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 தண்ணீரை தூக்கி அந்த தீ இல்லையா இந்த மனிதனும் நினைத்தால் மட்டுமே ஒவ்வொரு மனிதனும் மாறினால் மட்டுமே எய்ட்ஸ் நோய் ஓடிவிடும் ஓடிவிடும் எங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்பொழுது அந்த அருமையான சம்பவம் ஒரு கிராமத்தில் போய் எவன் எங்க இருந்து வர்றானே தெரியாது இரவு நேரத்துல வருவாங்க வேன்ல கொண்டு போய் நிறுத்துறான் ஆட்டுக்குட்டி எல்லாம் அந்த கடையில இருந்து அள்ளி அள்ளி தூக்கி தூக்கி போட்டு போட்டு பதற பதற கதர கதர அந்த ஏழை விவசாயிகள் பதறி பதறி அழுக அழுக தூக்கி ஓடி போயிருவாங்க அருவா பட்டாக்கத்தி எல்லாத்தையும் என்ன ஆயிட்டு தெரியுமா பக்கத்துல காலையில எந்திரிச்சோனா போய் போலீஸ் ஐயா இன்னைக்கு பதினஞ்சு ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டா ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த ஆட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் பிடிச்சிட்டு போயிட்டா பிடிச்சிட்டு போயிட்டா சொல்லி பதறிக்கொண்டா இருந்தார் எந்த சட்டமும் அவர்களுக்கு உதவவில்லை மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி இரவு காவல் இரவு ரோந்து செல்வது என்ற முடிவோடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கையில் தடியோட இருந்துருச்சு நின்னா சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க அது முறையற்ற செயல் என்றாலும் கூட சட்டத்திற்கு புறம்பான செயல் என்றாலும் கூட அதே மாதிரி அள்ளிக்கொண்டு போவதற்காக வந்த அந்த கொள்ளையர்களை அந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர்களே தடுத்து அடித்து கொன்று போட்டுவிட்டார்கள் என்ற நிலை ஏற்படும் போது அதுதான் சரி என்று இந்த நோய்க்கு நடுவர்களே இந்த சட்டத்தை ஒருபோதும் நாம் நம்முடைய மனச்சாட்சி ஒவ்வொரு மனிதனும் இதில் அக்கறை இருக்கிறது என்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கலைக்காதிரியில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே இதில் அக்கறை இருக்கிறது இந்த சமூகம் புறையோடி விடக்கூடாது இந்தியா போய் விடக்கூடாது நமக்கென்று இருக்கக்கூடிய கலாச்சாரமும் பண்பாடும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களே இந்த எயிட்னையை விரட்ட முடியுமே ஒளிய போலி சட்டங்களால் போலி அரசியல் சட்டங்களால் தூர்ந்து போய் கிடக்கும் கிணற்றில் அந்த நீரை குடிக்கின்ற மனிதனுக்கு நோய் வருவது போல போலி சட்டங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நீங்களே சொல்றீங்க இந்த நாட்டில் எந்த சட்டம் இல்லை வரதட்சணை வாங்கக்கூடாது எவனாவது வாங்காம இருக்கானா அங்கதான் இப்பதான் சொன்னீங்க ஒரு அருமையான விஷயத்தை சொன்னீங்க லஞ்சம் வாங்க வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது என்று சட்டம் இருக்கிறது இந்த நாட்டில் லஞ்சம் இல்லாம இருக்கா நடுவர் அவர்களே தினம் பேப்பரை பிரிச்சா எத்தனை ஆயிரம் கோடினே சொல்ல முடியாது நம்ம பணம் பூரா எங்கேயோ இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்னு சட்டம் இருக்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற சட்டம் இருக்கிறது சின்ன விடுனே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க விளங்குமா நடுவர் அவர்களே நில உச்சவரம்பு இத்தனை ஏக்கருக்கு மேல இருக்க கூடாது பாலில் தண்ணி கலக்க கூடாதுன்றாயா நம்ம சுத்தமான பாலை பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படி கலக்கிட்டு போறேன் லேசா தண்ணி ஒரு குடம் பால்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அக்காவும் நம்ம அம்மாவும் என்ன மணி செய்யறாங்க போய் அந்த தண்ணியை வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிக்கிறோம் நம்ம ஒரிஜினல் பாலில் வரைக்கும் டீயே குடிச்சது இல்லை கலக்கிறான் பால்ல படியில் பயணம் கல கூடாது பயணம் செய்யக்கூடாது என்பது சட்டம் யாரு படியில பதினஞ்சு பேர் போறேன் இருபத்தஞ்சு பேர் துவங்கிக்கிட்டு இருக்கான் போய்கிட்டு இருக்கானா இல்லையா பஸ்லையும் தியேட்டர்லையும் சிகரெட் குடிக்க கூடாது புகைப்பிடிக்க கூடாது என்பது சட்டம் சரியா நடத்துறமா சட்டங்கள் எல்லாம் மோசமாக இருக்கிறது அதனால் தான் நடுவர் அவர்களே நான் சொல்றேன் புல்லின் மேல் மிதிக்காதீர்கள்னா இவன் மிதிக்கிறான் பூக்களை பறிக்காதீர்கள்னா பறிக்கிறான் ஏன் பறிக்க கூடாது என்று எவன் என்று அவன் நினைக்கின்றானோ அன்னைக்கு தாயா அது நடக்கும் தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை பாடி வச்சது பொய்யா நடுவர்களே பொய்யா என்ன வந்து அவர் பாடி சொல்றார் சட்டமும் திட்டமும் சட்டம் போடுறதெல்லாம் ஒரு போலி ஏற்றுக்கொள்ள முடியாது நடுவரவர்களை மூன்று நான்கு விதங்களாக இந்த போதைப் பொருள்கள் மூலமாக எய்ட்ஸ் எதன் மூலமாக வருகிறது என்பதை எல்லாம் சொன்னார்கள் போதைப் பொருள் மூலமாக வருகிறது விபச்சாரம் என்னும் தவறான உடலுறவினால் வருகிறது இன்னொரு விஷயம் இருக்குது விஷயம் இருக்கு அதுக்கு ஒரு நம்பரே ஆ நடுவரவர்களே அந்த செயலாலும் நடந்து கொண்டிருக்கிறது போதைப் பொருள சட்டத்தால் நிறுத்தி போடலாம் தவறான செயல்கள் எல்லாம் சட்டங்களை கொண்டு தடுத்து விடலாம் தனி மனிதன் திருந்தாவிட்டால் நான் வெட்கத்தை விட்டு சொல்லுவேன் ஓரின சேர்க்கையை எப்படி நிறுத்திவீர்கள் எந்த சட்டத்தை போட்டு நிறுத்த போறீங்க கேள்விக்கு பதில் வேண்டும் என்ன சொல்ல முடியும் ஒரு பாட்டை வந்து இந்த சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிற விஷயத்துக்காக பட்டுக்கோட்டை பாடினா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது வெண்மணி மூரா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது போகாதே தவறான பாதைக்கு போகாதே அவன் உணரணும் அவை உணரணும் ஆன்ம ஒழுக்கங்கள் ஆன்ம நெறி மா நெறி ஒழுக்கங்கள் மாறி போயிருச்சியா எதன் மூலமாக மாறி இருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சான்றோர் அமர்ந்திருக்கிறார் ஆண்டோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டிலே இருந்த ஆண்மனைய ஒழுக்கங்கள் இன்னைக்கு இருக்குதா நினைச்சு பார்க்க முடியல கெடுத்தது எது தெரியுமா எது தெரியுமா இந்த மாதிரி கலை தரக்கூடிய தரமான நிகழ்ச்சிகள் நாட்டுக்கு போயிருந்தால் நல்லவை நடந்திருக்கும் ஆனால் மோசமான கலைகளால் சினிமா என்ற மோசமான கலைகளால் தொலைக்காட்சி என்ற அந்த மோசமான காட்சிகளை சொல்லுகின்ற காரணத்தினால் கெட்டு போயிருக்கு நாங்கள் சொல்றோம் காதல் காமமாக போனதன்னைக்கு எய்ட்ஸ் நோய் தாராளமாக உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு பாட்டின் மூலமாக காட்சிகளின் மூலமாக வசனத்தின் மூலமாக வக்ரங்களை விதைத்து விட்டார்கள் நடுவர் அவர்களை ஒன்றை சொல்லு ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் இரவு நேரத்தில் கிளுகிழுப்பு ஊட்டக்கூடிய பாடல்களை போட்டுக்கிட்டு இருக்கான் திருமணம் முடிந்தவன் அந்த கிளுகளுப்பில் ஆட்பட்டுக் கொண்டால் அவன் வீட்டுக்கு போகலாம் திருமணம் ஆகாதவன் அந்த கிளுகளுப்பு ஆட்டங்களை பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கே போவான் எய்ட்ஸை நோக்கி அடி எடுத்து வைப்பானா இல்லையா ஆக சட்டங்கள் சரியாக செயல்படவில்லை ஒவ்வொரு மனிதனும் மனக்கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அதுதான் உண்மை அதுதான் உண்மை நடுவர் அவர்களே நல்லா யோசிட்டு பேசணும் நமக்கு ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கிறது ஏ அந்த எய்ட்ஸ் நோய் இந்த நாட்டுக்குள்ள வந்துச்சு யோசிச்சு பார்க்க வேண்டாமா யோசிச்சு பார்க்க வேண்டும் பாரத தேசம்ன்றது மாறி போயிருச்சு காதல் தேசமா போயிருச்சு சென்னை கோட்டையும் செஞ்சார்ஜ் கோட்டையும் தான் தெரியும் ஆனா காதல் கோட்டைன்னு எடுக்கிறான் என்னது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இல்ல எதிர்காலத்தை பற்றிய சின்ன காலம் எல்லாம் அவனுக்கு சிந்தனை எல்லாம் காதலாக இருக்கிறது காலம் எல்லாம் அது வாழ்க்கை என்று சொன்னது தூய்மையான காதல் என்று இருக்கும்போது அது நன்றாக இருக்கும் அதுவே காமமாக மாறும் போது நடுவர் அவர்களே தவறான செயல்களுக்கு கிட்டி செல்லும் மோசமான கலைஞர்கள் புத்தகம் வாங்குறாயா இது எதன் மூலமாக வருது சினிமா டிவி மூலமாக வருதா இல்ல புத்தகம் வாங்குறான் மோசமான மாணவர் பருவத்திலேயே இதை வைக்கிறான் அப்ப இந்த சட்டங்கள் சரியாக வேலை செய்திருந்தால் சட்டங்கள் சரியாக வேலை செஞ்சுருந்துச்சின்னா ஒரு புத்தகக் கடையில் மஞ்சள் பத்திரிக்கையை மோசமாக வக்கிரங்களை தூண்டுகின்ற பிரசங்களை தூண்டுகின்ற பத்திரிக்கை வைக்கக்கூடிய கடைகளை தடை செய்திருக்கணுமா இல்லையா வெம்போ ஏ என்ன புத்தகம் வச்சிருக்க என்ன சார் உங்களுக்குன்னே ரெண்டு வச்சுருக்கீ அவ ரெண்டு எடுத்து கொடுத்தோன்னே இவன் நீ நல்லா விற்றுறாண்டி மாட்டுக்கு போயிடுறாங்க எங்கே வருது எங்கே வருது கோளாறு உள்ளே போய் பத்திரிக்கை கடையில் போய் நின்றோம்னா சார் எட்டு ரூபாய்க்கு இருக்குது பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்குது முப்பது ரூபாய்க்கு இருக்குது எந்த புஸ்தகம் சார் வேணுன்றான் அதை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பாழ்பட்டு போவானா இல்லையா பாழ்பட்டு போவான திருக்குறளை வரை திருக்குறளை விட ஒரு சட்டம் வேண்டுமா வெண்மணி அவர்களை உங்களுக்கு திருக்குறள் சொல்லாத சட்டமா திருக்குறளை என்று புறக்கணித்து விட்டு இரவு ராணிகளின் இன்ப வேட்டை என்கின்ற புத்தகங்களை பாட புத்தகங்களுக்குள்ளும் இதயங்களுக்குள்ளும் சொருகிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்தோமோ அன்னைக்கே இது வந்துருச்சு ஆகவே மனம் மாற்றம் தான் நிச்சயமாக இந்த சமுதாயம் புறையோடி போயிருக்கின்ற இந்த நிலையிலிருந்து மாறுபட முடியுமே தவிர வேறு எதனாலும் முடியாது நடுவர் அவர்களே இன்னொன்னு சொல்லிடுறான் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்குள் இந்த எய்ட்ஸ் வருது இந்திய நாட்டுக்குள்ள இன்னைக்கு தொண்ணூத்தி ஏழு பனிரெண்டு ஆண்டுகள் ஆயிருச்சு பனிரெண்டு ஆண்டுகள் எந்த சட்டத்தை போட்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நல்லா யோசனை வேண்டாம் வேணாமா என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா ஒரே ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்காங்க நடுவர்கள் அது தெரியுமா உங்களுக்கு எய்ட்ஸ் நோயை தவிர்க்க வேண்டுமா ஒன்றை வாங்குங்கள்ன்றாங்க சும்மா சொல்லுங்க எல்லாத்தையும் தெரியும் காண்டம் வாங்குங்கள் காண்டம் வாங்குங்கள்ன்றாங்க என்ன நடுவர் அவர்களே இது நல்லா சொல்லலாம் காண்டமா ஆணுரை உபயோகப்படுத்துங்க தவறை சரியாக செய்ய வழிகாட்டுகிறதா இல்லையா சட்டம் அதை தடை செய்திருக்க வேண்டாமா இல்லையா அதுதான் நடுவரவர்களே அந்த காலத்துல ரத்த கண்ணி நாடகம் பார்த்திருப்பீங்க சினிமா பார்த்திருப்பீங்க எம் ஆர் வந்து குஷ்டம் பிடிச்சது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாரு அது ஒரு நடிப்பு அது அது மாதிரி இல்லைனாலும் கூட இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் வந்துவிட்டாலும் விஞ்ஞானபூர்வமான கருத்துக்கள் வந்துவிட்டாலும் அந்த கொடுமையான அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற போது ரத்த கண்ணீர் சினிமா பார்த்தவே எவனாவது பக்கத்து வீட்டுக்கு போக முடியுமா அடுத்ததை பற்றி நினைக்க முடியுமா ஐயோ அவன் போட்ட போடு அவன் போடுற பாடு நமக்கு வேண்டாமப்பா யோசல்ல அது மாதிரி இந்த மனிதர்களை பயமுறுத்தியாவது இது இதனுடைய கொடுமையை தொலைக்காட்சியின் மூலமாக சினிமாவின் மூலமாக பத்திரிகைகளின் மூலமாக பட்டிமன்றங்களின் மூலமாக கவியரங்கங்களின் மூலமாக அரசியல் கூட்டங்களின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி இதனுடைய கொடுமையை உணர்த்தினால் அன்றி ஒருபோதும் இதை தடுத்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்த முடியாது நடுபவர்கள் இறுதியாக ஒரே மூன்றே மூன்று செய்தியை சொல்லுவேன் மனமாற்றம் தான் ஒரு மனிதனை மாபெரும் மனிதனாக்க முடியும் நல்ல மனித நல்ல வழிக்கு இட்டு செல்ல முடியும் நடுவர்களை பூலான் தேவின் என்று ஒரு ஒரு பெண்ணை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொள்ளைக்காரி கொள்ளைக்காரி பூலான் தேவி குடும்ப பொண்ணு சொல்ற மாதிரி சொல்லி இருக்காரு நடுவரவர்களே இன்று பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை மறந்துவிட்டு பேச விடக்கூடாது சட்டம் உங்களை கைது பண்ணாலும் பண்ணும் கொள்ளைக்கார அந்த கொள்ளைக்காரி பூலான் தேவி கொள்ளைக்காரியாக இருந்தார் சட்டம் அவரை எத்தனை பாடுகள் படுத்தியது சட்டவர் ஒண்ணுமே செய்ய முடியல சட்டமா இல்லை ஒரு நாள் நான் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறார் சரணடைஞ்சு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு இந்த நாட்டு மக்களில் மக்களாக மாறி ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் நின்று பாராளுமன்றத்துக்குள் எம்பி ஆக நுழைந்திருக்கின்ற ஆற்றல் விளைந்திருக்கிறது சட்டம் செய்ததல்ல மனம் மாற்றம் தான் செய்திருக்கிறது என்று கூறி ஜெயபிரகாஷ் நாராயணன் மாபெரும் கொள்ளையர்களை உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் அழைத்து வந்து கொள்ளைக்காரர்களை நல்ல மனிதர்களாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் சட்டம் செய்யவில்லை அந்த எது செய்தது தெரியுமா ஒரு தனி மனிதனால் ஒரு தனி மனிதனால் திருத்த முடியுமான ஒரு தனி மனிதனால் நூற்றுக்கணக்கான கொள்ளையர்களை மாற்ற முடியும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்தால் இந்த எய்ட்ஸை ஒழித்து விட முடியும் எய்ட்ஸை ஒழித்து விட முடியும் தமிழ்நாடு போலீஸ் கர்நாடக போலீஸ் டெல்லியில இருந்து ராணுவம் எல்லாம் வந்துச்சியா வீரப்பனை பிடிச்சிங்களா சட்ட எங்கயா போச்சு எல்லாரும் பார்த்து அவர்கிட்ட பேசி இருக்காங்க ஆனா பிடிக்க முடியல வினோதமா இருக்கு ஐயா நக்கீரன்ல பேட்டி போடுறாங்க அப்படியே சர்ன்னு எடுத்து போடுறான் டிவில நக்கீரன்ல நக்கீரன் நிருபர் போய் சந்திச்சிட்டு வரார் போலீஸ் ஏன் சந்திக்க முடியல வாங்குவதை வாங்கிக் கொண்டு கொடுப்பதை கொடுத்து விட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தினால் மாற்ற முடியாது அந்த வீரப்படையே சொல்லுகிறார்

கவிஞர் முல்லை நடவரசு மனித நேயத்திற்கான ஒரு அருமையான சொற்பொழிவு இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கார் இன்றைக்கி சாலை விபத்தில் ரெண்டு பேர் செத்து கிடந்தால் அவங்களுக்கு யாராவது அவங்கள அல்லது ஒரு குற்றுயிரும் உயிரும் கிடக்கும்போது கிடக்கும் போது யாராவது அவங்கள தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறதுக்கு யோசி நடக்க முடியுதா காரணம் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அவரை தொட்டா எஃப்ஐஆர் அவனை கூப்பிட்டு சாட்சி கூப்பிட்டு போய் நீ ஏன் தொட்ட அப்போ நீ தான் கொண்டு அப்படிங்கவன் அவன் தொடக்கு பயப்புகிறான் சட்டத்தில் அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு அந்த ஒரு விபத்து ஏற்பட்டவனை கொண்டு போய் எஃப்ஐஆர் அது அது வேறு ஆஸ்பத்திரியில் ஏற்றுக்கிற மாட்டேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் மற்ற டாக்டர் நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்ட்டு கரெக்டாக போணத்தை கொண்டு போகிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி காரணம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் அம்புட்டு ஒரு அரசு அதிகாரி அந்த நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்சி எரியுதுங்கிறதுக்கு அரசு சட்டப்படி பண்ணோம்னா என்ன நடக்கணும் தெரியுமா ஃபயர் சர்வீஸ் அதிகாரிக்கு ஒரு மனு எழுதணும் இப்பொழுது ஒரு குடிசை எட்டு முப்பது மணிக்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது உடனே அதை அணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தங்களின் அன்புள்ள அப்படின்ட்டு ஊருக்காரங்க ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு ஃபயர் சர்வீஸ் அதிகாரிக்கு அனுப்பி அதை நேரம் அதிகாரிகிட்ட போகாது ஏ ஒன் அவர்கிட்ட போங்க அவர் வந்து பணி அனுப்பப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு ஃபைலில் கட்டி வச்சுட்டு சாப்பிட போயிடுவார் திரும்ப போயிட்டு மத்தியானம் வந்து பணி தனுப்புனதை எடுத்துகிட்டு சூப்பரன்டென்ட போங்க அவர் வந்து அன்னைக்கு சிஎல்லு போயிட்டு அந்த டேபிள்லேயே கிடங்க அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவர் க கையெழுத்து போட்டு மேல் அதிகாரிக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது அப்படின்ட்டு ஃபயர் ஆஃபீஸருக்கு போக அவர் வந்து பாஞ்சு நாள் ட்ரைனிங் போயிருப்பார் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் பாஞ்சு நாள் கழித்து அவர் வர்றதுக்குள்ளே இந்த தீப்பிடிச்ச குடிசை என்னத்துக்கு ஆகிறது ஒரு குடிசை தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது மனித நேயத்தோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அள்ளி ஊற்றி அதை அணைக்கக்கூடிய மனிதனே சிந்தனை தான் இன்னைக்கு தேவையை ஒளிய சட்டத்துப்படி போய் மனு போட்டு அது கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் கிடையாது காரணம் இன்னைக்கு நம்ம ஆட்கள் வந்து எதையுமே இலவசமாக வாங்குறான் சட்டத்தை தவிர இலவச சட்ட உதவி முகாம்னு போட்டு அந்த வக்கீல் சும்மா உட்காந்து ஈ ஓட்டிக்கிட்டு இருக்காரு போய் என்னான்னு தான் கேட்போம்னு கிடையாது ஆனால் வேற ஏதாவது இலவசமாக கொடுக்குறதுனா வரிசையில் நின்றாங்க ஓசியில் கப்பலில் பாவடை வருதுன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று எங்கள் சித்தப்பனுக்கு ஒன்று வரிசையில் நிற்கிறான் பாவடைக்கு அப்பனுக்கும் சித்தப்பண்ணும் குடியா கட்டினாலும் கட்ட அப்பனுக்கு கட்ட முடியாத அந்த நாடாவை எடுத்துகிட்டு வேட்டியாக கட்டிக்கிடுவார் எங்கள் அப்பா நீ முதல்ல குடியா நான் எப்படியோ கட்டிக்கிடுவேன் ஓசியில் கிடைக்குதுன்னா எப்படி வேணாலும் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு செருப்பு ஓசியில் கொடுத்தாங்க போய் பயலெல்லாம் வாங்கி காலில் போட்டு அழுத்தழுத்துன்னு அழுத்து நான் சேரலை விரலில் மாட்டிகிட்டு வந்தாங்க நல்ல வேலை கைக்காவது பொருந்தற மாதிரி கொடுத்தாங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி இலவச சட்ட உதவி முகாம்னு சொன்னால் கூட அந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அக்கறை இல்லை நம்ம ஆளுங்க போய் பாராளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலேயும் எய்ட்ஸை பற்றி சட்டத்தை என்னைக்கு போடுறது அதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறது அதை அமுல்படுத்தி இதை ஒழிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் செத்து போயிடுவேன் காரணம் நம்பாலும் எப்படி சட்டம் போடுது அங்கேயெல்லாம் வேட்டியை கட்டிக்கிட்டு துண்டை போட்டு ஆரம்பிக்குங்க எய்ட்ஸ் என்பது ஒரு மிக கொடிய நோய் அதை ஒழிப்பதற்கான சட்டத்தை உடனடியாக நான் போட வேண்டும் உன்னை எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர் எந்திருப்பாரு நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் எய்ட்ஸை ஒழிப்பதற்கு சட்டத்தை போட்டு பிரயோஜனம் அல்ல மக்களிடம் ப இதை பற்றியே பேசிக்கிறதுக்குள்ளே அந்த ஆளோட ஆட்சி கவந்துடும் அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனை வச்சு அப்புறம் திரும்ப அந்த ஆள் வந்து திரும்ப இன்னொரு குரூப் வந்து அவன் திரும்ப உட்காந்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஜனங்களுக்கு அறிவித்து சட்டத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கோஷம் எய்ட்ஸை பற்றிய ஒரு மனமாற்றம் ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு உடனே தேவை பஸ்ஸில் சிகரெட்டு பிகை புகை பிடிக்க கூடாது அப்படின்னு எழுதி போட்டு டிரைவருக்கு சில பேர் ஏறி உட்காந்தோடனே கண்டக்டர் அந்த தீப்தீடு அழுத்திக்கிட்டு போனால் உட்காந்துருக்கு அறுபத்தி ரெண்டு பேர் என்ன நினப்பேன் அவனே எடுப்பான் உப்புனு அட்ர அப்படின்னு கண்டக்டர் சொல்கிறாரு யாரையும் யாவது வண்டியில் போ தம் அடிக்கிறதே ஆஃப் பண்ணியா அப்புடின்னு முன்னாடி இருக்கவர் ஆஃப் பண்ண சொல்லு அப்படின்னு அவன் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்போ பேசாமரு உங்களால் கேட்க மாட்டேன் அப்புறம் நாங்கள் என்னது கேட்போம் கோயா அப்படிங்கிறேன் இந்த ஆளை போய் நீங்கள் எங்கே போய் எந்த கோர்ட்டில் போய் இந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க அந்த ஆள் வந்து ஸ்டேரிங்கை பிடிக்கிறவரை தம் அடிக்கிறாரு என்ன பண்ணுறது முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் அந்த மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த உணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னார் ஏன்னா நோட்டீஸ் ஒட்டாதே அப்படின்னு சவுத்துல எழுதி போட்டா பக்கத்துல சரி தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதி போட்டு போறான் அவன் எழுத கூடாதுன்னா எழுதியிருக்கான் இவன் கீழே சரி தெரிந்து கொண்டேன் எழுத மாட்டேன் அப்படின்ட்டு எழுதிட்டு போறான் இது சட்டத்தை கடைப்பிடிக்கிற மோரை கிடையாது எச்சியை இங்கே துப்பாதேன்னா புளிச்சுன்னு அது மேலே துப்புறேன் நாட்டில் இதெல்லாம் பார்க்குறது இல்லையா ஊர் திண்டுக்கலுக்கெல்லாம் வந்து பஸ்ஸில் பொழுது யாரையும் எழுப்பிடணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பஸ்ஸில் போது ஒரு சூப்பர் வாடகை வந்துச்சுன்னா திண்டுக்கல் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா பஸ் ஸ்டாண்டை சுற்றி அடித்து வச்சிருக்கேன் நம்மால் கழிப்பறைன்னு அங்கே தனியாக அது இருக்கேன் அதை சுற்றி லெவல் பண்ணி விட்டு அதை உள்ளுக்க போகவிடாமல் பண்ணிடுவேன் பெரிய அநியாயமாக இருக்குது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேனா நீங்கள் மூக்கில் துணியை கட்டாமல் போகவே முடியாது அப்படி ஒரு சூப்பர் பஸ் ஸ்டாண்டாங்க அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் வந்து பார்க்குறான் அங்கெல்லாம் வெளியில் வந்து சிறுநீர் கழித்தால் தண்டனை பாத்ரூம்குள்ளே போனால் தான் தண்டனை இல்லை ஃபைன் கிடையாது அங்கே ஃபைனு வெளியில் சிறுநீர் கழித்தால் அந்த பையனை இங்கே நம்ம நாட்டில் கொண்டு வந்து இறக்குனாங்க அவன் இப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தான் என்ன அது வினோதமாக இருக்கு இந்தியாவில் வெளியில போறவங்கிறாங்க உள்ளுக்கோ போறவன வரிசையில் நிப்பாட்டி வரிசையா வாங்கிட்டு உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நாட்டில் புரியாத புதிரா இருக்கு அப்படிங்கிறாங்க இதை நீங்க போய் ஆர்ட்ட போய் இதை நொந்து அழுகிறது அங்க வெளியில சிறுநீர் கழித்தால் ஃபைன் இங்க உள்ள போனா ஃபைன் யார் போட்ட நம்மளுக்கு போட்ட சட்டம் தானே அது கட்டண கழிப்பறை போட்டு வரிசையில் போய்ட்டு இருக்குது உள்ள பரிதான் இந்த அநியாயத்தை எங்கேயா போய் சொல்றது இது வந்து தனி மனித மனமாற்றத்தில் தான் உண்டாக முடியுமே ஒளிய சட்டம் போட்டு இதெல்லாம் திருத்த முடியுமா விபத்து ஏற்பட்டு ஒரு அஞ்சாறு பேர் குற்றயிரும் குலையுருமா கிடக்குறான் நம்பால் ஒரு பத்து பேர் ஒடியாந்து தண்ணி தண்ணின்ட்டு அப்படியே இருக்கிறவன்ட்ட காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் புடுங்கி ஒரு குழந்தையினுடைய மோதரத்தை கலட்டி கழட்டி பார்த்துருக்காங்க முடியல விரலை வெட்டி அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான்னா இந்த நேயமற்ற செயலுக்கு எந்த சட்டத்தை போட்டு தண்டனை கொடுக்கிறது கிடையாது அவன் மனிதன் சாகப்பொழைக்க கிடக்கிறவனுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணமும் அந்த ஜீவகாருண்ய எண்ணம் தான் இன்னைக்கு இந்த எய்ட்ஸை ஒழிக்க முடியும் ஏசுநாதர் சொன்ன சொற்பொழிவுகள் எல்லாம் சட்டமாக மாற்றப்பட்டது அவர் சொல்லிட்டு இதை யாராவது பிடிக்கல மக்கா வெட்டி புடுவேன் சொன்னார் இல்லை சொன்னார் ஆனால் அதை கேட்டுக்கிட்டாங்க எல்லாரும் பெரியார் மேடையில் பேசும்போது அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாரையும் வந்து சட்டமாக மாற்றினார் இல்லை அவர் சொன்னார் மனம் மாற்றம் அதைத்தான் வந்து முல்லை நடவரசு ரொம்ப அருமையாக மனித மனம் மாற வேண்டும் சட்டங்களால் ஒன்றும் பயனில்லைன்னு சொன்னார் அதுக்கு அடுத்து சட்டமே அப்படிங்கிறதுக்கு இந்த பாலாப்பான சட்டத்தை தூக்கிக்கிட்டு ரெண்டாவது ஆள் ஒருத்தர் சீனியர் வைக்கீலுக்கு ஒரு ஜூனியர் வைக்கீலு சீனியரே நொந்து கிடக்கிறார் வந்து அதை என்ன செய்ய போற வாங்க கவிஞர் மூரா அவர்களை தைரியம் இருந்தா அவர் பேசின பேச்சுக்கு இவ்வளவு நம்பிக்கையா உட்கார்ந்து கைதிட்டிருக்கீங்க கொஞ்சமாவது உங்க மனசுல எயிட்ஸ் ஒரு அச்சம் இருக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் ஆயிப்போச்சு இல்லையா அவ்வளவு மனிதன் மனத்தின் மேலும் நம்பிக்கை மனசு மாறி நம்பிக்கையா இல்ல என்ன பேசினாரு கொஞ்சமா பாத்தீங்களா கொடுத்துருக்க தலைப்பு என்ன இந்தியாவில் சட்டம் ஒழுங்காக இருக்கிறதா ஓட்டையாக இருக்கா ஓட்டையாக பேசுவோம் அதுல சந்தேகமே கிடையாது கொடுத்துருக்க தலைப்பு இப்ப உடனடி தேவை என்னன்னு கேட்ட அதை சொல்லி ஆனா சட்டம் ஒழுங்காக இருக்கிறதா ஓட்டையாக இருக்கிறதா வரிசையா லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு நிலைமை என்ன அதைத்தான் யோசிக்கணும் நடுவர்களே ஒரு பட்டியல் நானும் தாரேன் மனமாற்றத்திற்காக பாடுபட்ட இயேசுநாதருக்கு கடைசியில் கிடைத்தது சிலுவை சட்டப்படி செய்தார்கள் அந்த நாட்டில் அதுபடி ஒரு புரட்சித்தரமான கருத்துக்களை சொல்பவர்கள் சிலுவையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டப்படி செய்தார்கள் மனமாண்டதுக்காக இந்தியா முழுவதும் நடந்து மகாத்மா அவருக்கு கடைசியில் கிடைத்தது குண்டு அது சட்டப்படி செய்யப்பட்டது அல்ல இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி மனமாற்றத்திற்காக பாடுபட்ட சாக்ரட்டிஸின் கையில் கொடுக்கப்பட்டது விசக்கிண்ணம் சாராயத்தை ஒழிக்க போகின்றவர் கையில் கமண்டலம் தேவையில்லை ஏ கே ஃபார்ட்டி செவன் வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் அப்ப இவங்கள யாருக்கு விசக்கின்ன யாருக்கு சிலுவை யாருக்கு தான் ஏதாவது கூட இவர்கள் இருவரும் பின்னால் ஒரு மகாத்மாவாக மாறிவிடுவார்களே இது நாட்டுக்கு பெரிய கேவலம் அல்லவா எவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நைட்டு படுத்து நிம்மதியாக காலையில் தூக்க முடியல காலையில் ஒரு பத்திரிகை பார்க்கிறப்ப எய்ட்ஸின் அறிகுறிகள் இந்த பக்கம் கட்டியாக இருக்கும் முகத்தில் மினுமினு என்று ஒரு மினுமினுப்பு வரும் காலையில் சேவ் பண்ணிட்டு பார்த்தா கண்ணாடிக்கு மேலே மினுமினுன்னு தெரியுது ஒருவேளை பயமாக இருக்கு அப்பப்போ இங்கே அமைக்க பார்த்துக்க வேண்டியது இருந்து இங்கே வாய இங்கே வீங்கிருக்கா பாரு ஏ ஓ மூஞ்சியே வீங்கின மாதிரி தான் இருக்கா அப்புறம் போட்டு சார் இது சாதாரண நோய் கிடையாது வந்த செத்தான் ஒரு கொடுமையான இதுக்கு தேவை என்ன ஒரு போர்க்கால நடவடிக்கை இப்ப தேவை ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுத்தான் வெள்ள வந்துருச்சு சட்டசபை தீர்மானம் போட்டு இறங்க முடியாது மில்டியிலிருந்து எல்லா இதையும் உடனே இறக்கி காப்பாற்ற வேண்டிய மக்களை காப்பாற்றணும் அந்த சூழ்நிலையில வந்து நின்று பேசியானா லஞ்சம் வாங்குகிறார்கள் நீ இந்தியா நின்று பேசிட்டு மறக்கப்படாது இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே நர்சுக்கு லஞ்சம் கொடுத்து விட்டு வெளியே வர வேண்டும் ஏன் இது தேவையில்லை சப்ஜெக்ட் உட்கார்ந்திருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு மனமாற்றம் தேவை ஒத்துக்குருவோம் சார் இந்தியா வெள்ளை நிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை ஒரு இந்தியனுக்கு உணர்த்துவதற்கு இருநூறு ஆண்டு காலம் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு இருநூறு வருஷமா ரொம்ப சுகமா இருந்திருக்காங்க என்னை போன்ற எத்தனையோ இளைஞர்கள் உயிர் விட்டார்கள் அவர்களை போல எத்தனையோ வயதானவர்கள் உயிரை விட்டார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக இப்படியெல்லாம் இருநூறு வருஷமா அவர்களை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து நீ அடிமையாக இருக்கிறாய் என்ற ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பட்டிமன்றத்தை இங்கிலீஷ்ல மாத்திருவ நோ வேண்டாம் எஸ் மோரா பாயிண்ட்ஸ் ஆர் வெரி நடுவர் அவர்களே இருநூறு வருஷ காலம் வெள்ளையனிடம் அடிமையாக இருந்த ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னால் இந்தியா விடுதலை அடைந்தது என்பது உண்மை ஆனால் நாற்பத்தி ஏழிலே சுதந்திரத்தை வாங்கிட்டு அப்படியே விட்டிருந்தாங்க அடுத்த மூணு வருஷத்துல மறுபடியும் ஒரு நல்ல தொகைக்கு இந்தியா வெள்ளையிடம் அடக வைக்கப்பட்டிருக்கும் ஆக இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் தலைமையில் அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்றை ஏன் செய்தோம் சட்டம் வேணும் சார் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் சட்டம் வேண்டும் தேவை சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டை அல்ல பயம் இருக்கு படிக்கட்டில் தொங்கிட்டு ஜாலியா போறேன் ரொம்ப ஜாலியா இருக்கு படிக்கட்டில் தொங்கிட்டு போறது நல்லா இருக்கேன் நான் சொன்னாங்க படிக்கட்டில் தொங்கிட்டு போவேன் திமிர் இல்ல உள்ள இடம் இருக்காது ரெண்டு நாளைக்கு சொல்லி பார்ப்பேன் தொங்கிட்டு தான் போவேன் ஒரு ஒரு வாரத்துக்காக லத்திலே நாலு போடு போடட்டேன் அடுத்து தொங்குனா கூட வேண்டாம் தொங்குவது ஆபத்து தொங்கிட்டு போனார் அவரை யார் அடிக்கிறது அவரை தான் அனுப்பினார தொங்கிட்டு போறதால விளையும் ஆபத்து என்னங்கிறத பற்றி ஒரு கட்டுரை சொல்லி இருக்கார் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை மனசு வேதனையா இருக்கு சட்டம் நல்லா தான் சார் இருக்கு மனிதனுடைய மனதில் என்ன கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஸ்கை லேப் ஒண்ணு உடஞ்சி விழுகுறான்னு சொல்லி பேப்பர்ல அப்படி மேப் உலக படத்தை போட்டு அதை போட்டு அது இந்தியாவுக்கு நேரா வருதுன்னு போட்டேன் நம்மளு கொந்தளிச்சுட்டேன் செத்து போவோம் நினைச்சிட்டேன் செத்து போவோம்னு முடிவு பண்ணிட்டேன் நினைச்சுங்க இதை என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது பக்கத்து வீட்டில் இருந்த கோழி குறும்ப ஆட்டுக்குட்டி குட்டி பூராத்தே ஆட்டையை போட்டு தின்ட்டாங்க குடும்பத்தோட உட்காந்து எங்கிருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு ஆட்டை போட்டது எப்படி ரெண்டு நாள் விழுந்துடும் குடும்பத்தோட போறேன்டா நடந்தது உங்களுக்கே தெரியும் செத்து போவோன்னு தெரிஞ்சா என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் எய்ட்ஸ் நோய் வந்தது ஒருவனுக்கு தெரிந்தால் செத்துப்போன்னு தெரிஞ்சி குறைந்தபட்சம் ஒரு பத்து பேருக்காக பரப்பிட்டு தான் அவர்களை என்ன செய்ய வேண்டும் எய்ட்ஸ் நோய்கறி வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு தனி மாநிலம் ஒதுக்கி தரலாம் ஒரு சட்டத்தை போடு அவர்களுக்கு சரியான முறையில் ஒரு பாதுகாப்பு நீ வெளியே போகாத வரை ஒரு மதர் தெரசா மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு சட்டத்தின் மூலமாக அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கண்டு ஒரு தனி ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு ஒரு அரவணைப்பு எல்லாம் கொடுக்கணும் சரி எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனி மாநிலமா அதுக்கு யாரைய முதல்வரா போடுறது அமெரிக்கால இருந்து வரணும் அதுக்கு முதல்வரா இருக்கணும்னா அப்படி ஆரம்பத்தை பார்த்தா ஆப்பிரிக்கால இருந்து ஒரு குரங்கத்தை கொண்டு வரணும் சீனியாரிட்டி படி பார்த்தோம்னா சட்டம் சரியில்லை சட்டம் சரியில்லைன்னு சொல்லி இனியும் பேசாதீர்கள் ஐந்து வருட காலமாக தமிழகம் சுரண்டப்பட்டுக் கொண்டே இருந்தது இந்தியாவினுடைய மேப்பில் கொஞ்ச நாள் விட்டு மாநிலமே காண போயிருக்க ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது யார் நிழல் கூட விழுகாத யார் நிரந்தமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களே எங்கள் சட்டம் உள்ளே விட்டு வேடிக்கை பார்த்தது இனியும் சட்டத்தின் மீது குறை சொல்லாதீர்கள் அது தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது அது இன்னைக்கு இருக்கிற ஆளும் பொருந்தும் ஒழுங்கு மரியாதல்ல உனக்கும் டவுசரை போட்டு உள்ள அமைச்சிருவாங்க ஜாக்கர அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க இனியும் சட்டம் மோசம் மோசம் சொன்னா வெளியே இறங்கணும் வெள்ள வண்டி காத்துக்கிட்டு இருக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் ஏ வீணா போட்டு குழப்பனை கேட்டா ஞானிகளை எல்லாம் இவர்கள் மதிக்க மறந்து விட்டார்களே ஏ அழுகிற ஞானிகளை யார் மதிகம்றந்தார்கள் அவreadline குப்பை தொட்டில தூக்கி எறிந்து விட்டார்கள் அப்ப குப்பை தொட்டில போட்ட ஞானிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஏறி서 பரப்பناங்க இவரு சொல்றத பார்த்த அப்டில இந்த இந்தியம் இந்திய திருநாடி ஞானிகளும் மேதைகளாலும் வாழ்ந்த நாடு சார் சும்மா சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்கேன் எங்கட்டோ வந்து இறக்கிட்டாங்க யார் யார் மேல தப்பு யோசி பார்க்கணும் மனிதனுக்குள்ள ஏர்க்கையில ஒரு பண்பு என்ன கேட்டினா தண்டனைக்கு மட்டும்தான் பயப்படுவான் வாய்ப்புடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சங்க தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் பயப்படுவான் சின்ன பிள்ள இருந்து பாருங்க சோத்தை ஊட்டி ஊட்டி பார்க்க திங்க மாட்டான் புச்சான் கிட்ட பிடிச்சு கொடுத்துருட்டான் குழந்தைகளுக்கு எப்படி பண்ண பாருங்க திருடப்படாதான் சாமி கண்ணை நோண்டிடுவாரு சாமி கையில பத்தா கரோடோட திருடுறாரு வாங்கடா இல்லே வரிசையா வாங்கடா பிடிங்கிறேன்னு ஒரு பயம் சரி ஒருவேளை புடுங்கினாலும் பிடிஞ்சிடுவாரு யோசிக்கிறான் பொய் சொல்லக்கூடாது ஒத்த கண்ணை நாக்க புடுங்கிடுவான் பயந்து அவன் இயற்கையில் என்ன செய்ய தண்டனைக்கு பயப்பட ஆரம்பிச்சான் சார் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டான் பாருங்க என்னையெல்லாம் பையக மதிக்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பையலா கூட்டு புத்தி சொல்றது காலையில புத்தி சொல்ல ஆரம்பிச்சா ரீசர் வரைக்கும் புத்திமதி எனக்கு பட்ட பேரை புத்தன் வச்சிருக்காங்க வெளியே வருவாங்க பக்கத்து வகுப்புல ஒரு வாத்தியார் இருக்காரு அப்படி மீச எல்லாம் பார்த்தா சந்தன கடத்த மாறி இப்ப மாதிரி இருப்பாரு வீரப்ப மாதிரி இருப்பாரு அதான் பார்த்தேன் இன்னொருத்தர் உருவாயிட்டார் ஆகும் மாறிப்பேன் இந்த ஆளுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் இருக்கு இப்ப மாறியப்பன் ஒரு ஆள் உருவாயிட்டார் ஆகும் பயந்துகிட்டு இருக்கேன் நான் அது என்னன்னு கேட்டா என் பக்கத்து பார்த்தார் பேர் மாறிப்பேன் கையில பெறம்போட உடல் நுழைவார் அட்டிக்கிற அட்டியில பூரா பேர் அப்படி சாக அடிக்க அடிக்க சார் அவர் வகுப்புல ஒழுக்கமா வரான் சார் அவர் ரோல் பிரசன்ட் பார்த்தா கரெக்டாக இருக்குது ஹெட் மாஸ்டர் பாராட்டார் வெரி குட் இப்படித்தான் இருக்கணுங்கிறார் நான் புத்தி சொன்னால் எனக்கு புத்தரும் பேர் வைக்கிறேன் யோசிக்கணும் வீட்டில் பாருங்கள் அம்மாவுக்கு பயப்பட மாட்டேன் அப்பாவுக்கு பயப்படுறான் நான் எல்லாம் பார்த்தா மார்க்கெட்டெல்லாம் கொண்டு போவேன் மார்க்கெட்டை நீட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு ஏன் நாங்கள் எங்கள் வீட்டு எப்படி எம்ஜிஆர் மாதிரி எங்கள் அப்பா உட்காந்துருப்பார் பெல்ட்டோட வாங்க வா இரு அடித்து 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 அடிக்கிறவனுக்கு தான் ஆரம்பிச்சு ஏன் என்னை பெத்த இப்படி அடிக்கிறக்கா என்னை பெத்த எங்க அம்மாவை தொழிச்சு எழுதுன பொறுத்துக்கடா பொறுத்துக்க உனக்கு மீச முளைக்கிறதுக்கு அடிப்பாரு அப்புறம் உன் திறமை நீ காட்டுற இப்படி எல்லாம் என்னை தைரியம் சொல்லி எங்க அம்மா வளர்த்து ஆனால் இப்போ தெரியுது சார் இந்த ஒரு ஆசிரியனாக ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனிதனாக

சில பேர்த்துக்கு இன்னும் தழும்பு போல பெருசு இருக்கு அட்டி பின்னு ஏன் முதுக பாரு பின்னா அப்புறம் காட்டுறேன் எங்கள் அப்பா போட்ட போடு அதில் இருக்குது பாருங்க அப்ப என்னை போல இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு விழுந்த அடி என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார் அப்ப அடி விழுந்த மனசு திருந்தினா என்பதை நடுவர் ஏற்றுக்கொண்டதால் இத்துடன் இந்த கோர்ட் கலைகரம் சொல்ல முடியாது சொல்றேன் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்ப தண்டனை என்பது தேவை சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது செய்யும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த எய்ட்ஸுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கெல்லாம் பேப்பர்ல படிக்கிறேன் பயமா இருக்கு எய்ட்ஸ் நோயாளிகள் துப்புகின்ற எச்சிரில் கூட எய்ட்ஸ் கிருமி இருக்கிறது அது காலில் இருக்கு இந்த பித்த விரிவு இதற்கு பார்த்தீங்கன்னா அதன் வழியாக அந்த நோய் கிருமிகள் உள்ளே நுழைந்தால் அவர்களுக்கும் வருகிறது எந்த பாவமும் செய்யாம நாற்பது நாள் வரதம் இருந்து மாலயம் போட்டு ஆயிரக்கணக்கான சாமி பழனி போயிட்டு இருக்கு செருப்பு இருக்கு உடனடியாக ஒரு சட்டம் போட வேண்டும் பாத யாத்திரை செல்லும் சாமிகள் எல்லாம் செருப்பு போட்டுத்தான நடக்க வேண்டும் போடுறது சாரி விளையாட்டுக்கிறாரு சிரிப்பதற்கிப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை சாமியை நாம் இந்தியா பறி கொடுப்பது ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக பயணம் போயிட்டு இருக்க சாமி செத்து போச்சுன்னா அதுக்கே தெரியாது கேட்டா வீட்டுல எல்லாம் கூடி எழுது பாத யாத்திரை போன சாமியை முருகன் கூப்பிட்டுக்கிட்டாரு முருகன் கூப்பிடல கை செய்தி அழைத்து கொண்டது அவருக்கே தெரியாது சார் அப்பயும் நம்பால என்ன சொல்லுவான்னு இது விரதத்துல ஏதாவது கோளாறு பண்ணிருப்பேன் தண்ணி வண்ணி இடையில அடிச்சிருப்பேன் அதனால தான் செத்திருக்காரு உண்மையில எயிட்ஸ் வந்து செத்திருப்பாரு நல்லா சொல்றீங்க நடுவர்கள் இப்படிப்பட்ட வயலுக்கு எப்படி புத்திமை சொல்றது யோசிப்பாருங்க புண்ணைய மண்ணில் ஒரு காட்சி வரேன் ஒரு சின்ன போய் அழுகிட்டே இருப்பேன் வித்தியா போய் சொல்லிக்கிட்டே இருக்க ஏண்டா அழுகிற தம்பி அழுகப்படாதா சின்ன வயசுல அழுகப்படாத சந்தோஷமா இருக்கணும் சரி கத்திட்டே இருப்பேன் கமலாசன் எவ்வளவோ அவர் வேலையெல்லாம் காமிப்பாரு சாப்பிடும் செல்லப்பா அவர் வித்தியெல்லாம் காமிக்காக்க நின்று பார்த்துட்டு முடிச்சோடனே அழுக ஆரம்பிச்சுட்டான் பக்கத்தில் இந்த வித்தியாமா பொறுத்து பொறுத்து பாட்டின ஒரே அற சப்புனு கப்பு ஆய போட்டிக்கலாம் கூட என்ன செஞ்ச ஒரு அறவே அடிக்குதவாத அண்ணன் தம்பி அடி என்பது தேவை சட்டம் தன் ஆயத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு இந்த எயிட்ஸுக்கு தேவை அதுதான் விளம்பரங்கள் எயிட்ஸுக்கு விளம்பரம் எப்படி அவர் சொன்ன மாதிரி திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது அழகா சொல்றாரு ராமனை போல வாழுங்கள் ஒரே மனைவி ஒரே கணவன் இனிமையான இல்லறம் எல்லாம் போடுறாரு இது பூரா என்னது சட்டம் கிடையாது மனமாற்றத்துக்கான வழிகள் சொல்லி கொடுக்காரு சரியான பாதுகாப்பான ஆணுரை அவசியம் இது என்ன அர்த்தம் இதை சொல்லிக் கொடுக்கிறது அப்ப என்ன அர்த்தம் கொள்ளடி முகமூடி போட்டு கொள்ளடி நாடு விளங்குமா இது மனமாற்றத்தை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க எவ்வளவு பெரிய தப்பான ஒரு காரியம் இப்படியா செய்வது கிடையாது சார் கொள்ளையடிப்பதே தவறு அடி எங்கே மூல காரணம் ஆராய்ச்சி பண்ணி பாக்கணும் உட்கார்ந்து பேசுறாங்க இதுக்கு யார் காரணம் இந்தியா தான் காரணம் நம்முடைய அரசியல் அமைப்பு காரணம் கோளாறு எங்கிட்டு வந்துச்சு யோசிக்கணும் சார் ஒண்ணும் தெரியாம போறான் கண் சிகிச்சை முகாம் நடந்துச்சு முன்னாள் ஒருத்தர் தொழுநோய்காரமா நின்றுட்டு இருந்தாரு அவர் அந்த அம்மா கூப்பிட்டு ஊசி பிடிச்சி பின்னால் அவங்க மனசு கேட்கல ஒரு எஜுகேட்டடு மிஸ்டர் மாரிமுத்து மாரி ஒரு பிரில்லியன் பாய் ஏன்னா அவர் மனமாட்டத்துக்காக ரொம்ப பாடுறவர் போய் நர்சர்கிட்ட போய் கேட்டார் வாட் மேடம் ஏன் இந்த மாதிரி சரிங்க இப்போ ஊசி போட்டீங்களே அவர் தொல்நோய்காரமாக திருறாரு அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து போட்டுங்க துடிச்சிட்டா மனுஷன் நக்கலை பாருங்கள் எவ்வளவு கிண்டல் இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு தைரியம் இருக்கிறது யோசிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் சட்டம் சட்டத்தை ஏய் விட்டா என்ன செய்ய சார் சட்டம் என்பது யாருடைய கையில் சிக்கி இருக்கிறது இப்ப அதான் பார்க்கணும் காக்கி சட்டை போட்டவர்கள் எல்லாம் கர்ம வீரர்கள் அல்ல எங்க கோளாறு இருக்கு அதை பாரு பரிதாபம் சார் ஹனிமூனுக்கு போனாங்க பெங்களூர்ல இருந்து வந்து கார்ல ஹனிமூன் எங்க கொடைக்கால ஊர் பக்கத்தில் கொடைக்கால போனவங்க இறங்குறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ரெண்டு பேருக்கும் கீழே ஒரு ட்ரீட்மெண்ட்டு மறுபடியும் பெங்களூர் போயிட்டாங்க அங்கேருந்து அறிக்கை வருது மூணு மாசம் கழிச்சு அந்த ரெண்டு பேருக்குமே எய்ட்ஸ் பரிசுத்தமான தம்பதிகளுக்கு எய்ட்ஸ் சார் எங்கே கோளாறு இறங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்த ஆஸ்பத்திரியில் ரத்தம் ஏத்தினாங்களாம் அங்கே கோளாறு அதைத்தானே இங்கே அணித்தலைவர் அப்படி மனசு வருத்தப்பட்டு சொன்னார் ரத்த வங்கிகள் கொடுக்கப்படுகின்ற ரத்தத்தில் ஊழல் யோசிச்சு பார்க்கணும் பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபதாயிரம் குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் அந்த பச்சை குழந்தைகள் என்ன பாவம் செய்தது தாய்க்கு போய் அந்த குழந்தைய கூட்டு புத்தி சொல்ல முடியுமா கவலைப்படாதே ஏதோ பறந்து விட்டாய் இன்னும் சொன்னாலே இறந்து விடுவாய் கடவுள் உன்னை அனுப்புகின்ற பொழுதே இப்படித்தான் அனுப்பியிருக்கிறார் நீ பரிசுத்தமாக சேரு புத்தி மைசூட்டு தாயை கேட்டால் என்ன காரணம் தாயிடமிருந்து வந்திருக்கிறது தாயை கேட்டால் அதனால் சொல்லும் எனக்கு டெலிவரி சமயத்தில் ரத்தம் எத்தினாங்க அந்த டாக்டர் போய் கேள் கவலைப்படாதே வந்து வந்துடுச்சு தைரியமாக இரு டாக்டர் போய் ஏன் சார் அப்படி நீங்கள் செய்யலாமா என்ன நடந்தது என்னை என்ன சார் விடுங்க சார் பிளட் பேங்கில் கொடுத்தாங்க சார் அவரை போய் கேட்டாங்க சார் என்னை ஒன்று சொல்லாங்க சார் இதுக்கு செக்கிங் பண்ணுற ஆஃபீஸருக்கு அப்பப்போ கொடுத்துருவேன் அவர் கழுத்து போடுவாரு அவரை போய் கேட்டால் இது ஒரு பங்கு மேலே போதும் சார் அங்கே போய் பிடிங்க கோளாறு எங்கே இருக்கிற சட்டத்தில் இல்லை இயக்குகின்ற இடத்தில் போலாறு இப்போ என்ன செய்ய வேண்டும் இதே போல் நமக்கு தேவை சரியான ஒரு கட்டத்தில் நிற்கிறோம் பைபிள்லேருந்தே உதாரணம் கொடுக்குறேன் சார் பைபிளில் உதாரணம் கொடுக்குறேன் சிலுவையில் அடித்து துன்புறுத்தப்பட்ட பொழுது கூட ஏசு கண்ணீர் விட்டார் ஏன் தெரியுமா உங்களுக்கு பிதாவை இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னென்று அறியாதி இருக்கிறார்கள் சொல்லி கண்ணீர் விட்டார் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்ட இயேசுநாதர் அவ்வளவு பாருங்க அவ்வளவு அன்பும் இறக்கமுடைய இயேசுநாதர் ஒருமுறை சவுக்கை கையில் ஏந்தினார் தெரியுமா உங்களுக்கு ஏன் ஏந்தினாரு எங்க விட்டு படத்தை பார்த்தா எந்த தன்னுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்தவுடன் அந்த ஆலயத்துக்குள்ள புகுந்து வெளுவிக்கிறார் யோசிக்கணும்ல அப்படி சமுதாயத்தில் சரியான முறையில் இந்த சாட்டைகள் ஊழியக்கப்படுத்தப்பட்டால் சட்டம் என்ற சாட்டை முடுக்கிவிடப்பட்டால் இந்த எய்ட்ஸை இந்த தேசத்திலிருந்து அறவே ஒழிக்கலாம் என்று கூறி இந்த அருமையான ரசிகப் பெருமக்களை வணங்கி விடை நன்றி வணக்கம் நாட்டில் இது போன்ற கொடுமைகள் நீக்கப்படுவதற்கு சாட்டைகள் எடுக்கப்பட வேண்டும் அதுக்கு காரணம் வீட்டில் வந்து சட்டத்தை அமுல்படுத்தி அமுல்படுத்தி பழக்கப்படுத்தியாச்சு குழந்தையிலருந்து சட்டத்துக்காக பயப்படுத்தியே பழக்கப்படுத்தியாச்சு பிள்ளைகளை எல்லாம் பாரு வீட்டில் எத்தனை சட்டம் இருக்குது தெரியுமா எழுதி போடல சில வீட்டில் அவங்க அப்பா போடுற சட்டங்களையெல்லாம் பார்க்கணுமே அவன் கூட சேராதரா உண்டா எழுத்து விட்டு பைய கூட சேரக்கூடாது பொல்லாத பய இது ஒரு சட்டம் வீட்டு சட்டம் ஆனால் அதை எழுதி போட்டு புஸ்தம்லாம் போடுறதில்ல இந்த குடும்பத்தின் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி போடுறதில்ல ஈ பி கோலம் கிடையாது வீட்டுக்கு ஆனால் சொல்லுவார் அவ அப்பா ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க அம்மா ஒரு சட்டத்தை சொல்ல இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வீட்டிலேயே தொடங்கிடுச்சு குழந்தையிலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டால் அங்கேயும் சட்டம் இல்லாட்டி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த முடியுமா ஹெட் மாஸ்டரு எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் போயிலையே வாத்தியார்கள்லாம் லீவ் வேணும்னா போட்டுக்கிறேன்லாம் லீவ் லெட்டர்லாம் ஒன்றும் கிடையாது பாட புஸ்தம் கிடையாது சிலபஸும் கிடையாது உங்களுக்கு என்னென்ன நடத்தணுமோ நடத்திக்கிறீங்க ஐயா பரிச்சையும் கிடையாது ஒன்றும் கிடையாது வாங்க படிங்க போங்க அப்படின்னா அது என்ன பள்ளிக்கூடமாக இல்லை என்ன அது அது அவ்வளோ கிளப்பாக மாறிடுமே ஒழிய பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக இருக்காது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டத்தை போட்டு அதுக்குன்னு காலையில் இந்தந்த அது பள்ளிக்கூடத்தின் விதிமுறைகள்னு புஸ்தகத்தில் அப்படி அடித்து கொடுத்து அதை கடைப்பிடிக்காட்டி அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட போய் தான் அந்த மாணவர்கள் சட்டத்தினுடைய அடிப்படையிலே வர்றாங்க அப்படியே பயந்து பயந்து வந்த ஆளை போய் எப்படி திருத்துறது அதே சட்டத்தை வைத்து தான் திருத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக கவிஞர் மூரா சட்டமே அப்படிங்கிற அணிக்கு பேசியிருக்கார் நீ மனமாற்றமே என்ற அணியில் பேசுவதற்கு திரு சுப மாரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன பாதையில் மனிதன் போர்டிஸ் யேசுநாதர் அவர்கள் விவேகானந்தர் அவர்கள் பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் போன்றவரெல்லாம் எத்தனை விஷயங்களை மக்களிடம் பேசி 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 பெரிய மனமாற்றத்தை உண்டாக்கினார்கள் சற்று யோசியுங்கள் ஒரு நாம் இந்த அரங்கத்திற்குள் கலைக்காவேரிக்குள் வருவதற்கு முன்பாக இயக்குநரிடம் ஒரு ஐந்து நிமிடம் பேசியதையே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்று அண்ணன் வெண்மணி அவர்கள் சொன்னார்கள் வெறும் ஐந்து நிமிடம் பேசினோம் அந்த அருட்தந்தை அவர்கள் எங்களையெல்லாம் ஒரு வித்தியாசமான உலகத்திற்கு ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டார் ஐந்து நிமிடம் பேசினார் அவரை மிக நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் முடிந்தால் அவரிடம் ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றேன் ஐந்து நிமிடத்திலே எங்களை வேறு ஒரு பாதையிலே எங்களை அழைத்து சென்ற அந்த ஐயாவர்கள் தான் நினைத்திருந்தால் இந்த கலைக்காவேரி என்று சொல்லக்கூடிய அருமையான இந்த ஒரு இயக்கத்தின் மூலமாக தமிழகம் முழுக்க இந்த எய்ட்ஸ் நோயை போக்குவதற்குரிய மிக அருமையான நாடகங்களை தயாரித்து அதை மனம் மாற்றத்திற்கு அவர் பயன்படுத்துவார் பயன்படுத்துவார் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஐயா அவர்கள் செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் மனிதன் திருந்துவதற்குரிய வழிகளைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது எய்ட்ஸ் இன்றைக்கு வாங்குகிறவர்கள் யார் வாங்குவது என்பது வேறு அதாக வந்து சேர்வது விபத்தின் மூலமாக சில சமயங்களில் அது வந்து சேர்ந்து விடுகிறது அதற்கு நாம் பொறுப்பாளி ஆக முடியாது ஆனால் வேண்டுமென்றே போய் வாங்குகின்றவர்கள் யார் என்று சொன்னால் படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் தான் மிக அதிகமாக அந்த வியாதியை வாங்கிக் கொண்டு வருவார்கள் என்று ஒரு புள்ளிவரம் சொல்லுகிறது அப்ப அந்த படிப்பறிவு இல்லாதவர்களை ஒரு மன ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்குத்தான் இந்த மாதிரியான கூட்டங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் போடப்பட்டிருக்கிறது அதுதான் மிக அருமையாக ஒரு பா ஒரு பாடல் ரெண்டு வரையில சொன்னான் போகாத பாதையிலே போகக்கூடாது சும்மா புத்து கேட்டு அங்கு இங்கு சுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு போனா இந்த மாதிரியான வரிகளையும் இந்த மாதிரியான பாடல்களையும் நாம் கேட்டுக் கொண்டிருந்தால் இந்த மாதிரியான வரிகளையும் பாடலையும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த மக்களிடம் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர முடியும் நான் கேட்கிறேன் மூறாவர்கள் சொன்னதை போல சட்டம் இருக்கிறது கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன இந்த சட்டத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த எய்ட்ஸ் வரை நீக்கிவிடலாம் என்று மூராவர்களும் அண்ணன் வெண்மணி அவர்களும் சொன்னார்கள் நடுவர் நாம் இருப்பது திருச்சி பக்கத்திலே சில கிலோமீட்டர்களுக்கு முன்பாக மிகச்சிறந்த ஒரு அறிஞர் இருந்தார் பிரேமானந்தா என்று சொல்லக்கூடிய அந்த பிரேமணந்தாக்களை கூட கெட்டிக்கார வழக்கறிஞர்கள் வெளியே கொண்டு வந்துவிடக்கூடிய அருமையான இந்த நாட்டிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஊராவர்களே அருமையான நாட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நீங்க வாட்டுக்கு மிகச்சிறந்த அறிஞர் சொல்லிவிட்டீங்க என்ன செய்ய சொல்றீங்க என்ன செய்ய சொல்றீங்க நாளைக்கு வெளியே வந்து போறாரு ராம்ஜெத் மலாடிகள் போன்றவர்கள் அவருக்காக வாதாடுகின்ற பொழுது கெட்டிக்கார தனத்தின் மூலமாக இந்த மாதிரி நாட்கள் வெளியே வந்து விடுவார்களே மறுபடியும் அவர்கள் அறிஞர்களாகத்தானே மாற போகிறார்கள் அவர்கள் தவறு என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் தைரியமாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னார்களே அண்ணன் வெண்மணி அவர்கள் சொன்னதிலே மிக பிடித்தமான ஒரு வரி எனக்கு எது என்று சொன்னால் ஒரு தவறு நடக்கின்ற பொழுது அதை சரியான முறையில் தட்டி கேட்க வேண்டும் அல்லது அதற்குரிய இடத்துல ஒரு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னார் அண்ணே எத்தனை பேர் இருக்கான் ராமையாண்டா என்ன ராவணையாண்டா என்ன நமக்கு என்னன்னு போகக்கூடியவங்க வந்து நாட்டில் அதிகமே தவிர ராமையா ராமையாண்டா சொந்த பொண்டாட்டிக்கு ஆபத்து ராவணையாண்ட அடுத்த பொண்டாட்டி அடுத்தையும் விட்டு பொண்டாட்டிக்கு ஆபத்துன்னு சொல்லி யாரா நினைச்சு பார்த்துருப்போமா யாரு போய் அந்த ரிப்போர்ட் பண்றது ஏன் நம்ம பண்றது இல்ல நமக்கு மன துணிச்சல் கிடையாது போராடுகின்ற உணர்வு கிடையாது இந்த இந்த தவறை நாம் திருத்த வேண்டும் என்று எந்த மனிதரும் நினைப்பது கிடையாது அதுதான் காரணம் அடுவர்களே வேறு எதுவுமே இல்லைங்கிற தயவு செய்ய சொல்லுவீங்க இன்னைக்கு உலகத்தில் உளவியல் வல்லுநர்களை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு சட்டம் படித்தவன் தான் உலக வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் கடுமையான சட்டத்தின் மூலமாக கொடூரமான தண்டனைகள் இன்றைக்கு கூடாது

நடுவர் கடைசியாக ஒன்றே ஒன்றை மட்டும் ஆசைப்படுகிறேன் மிக அருமையான ஒரு வைத்தார் தனி மனிதன் திருந்துவதன் மூலமாக ஒவ்வொருத்தரும் திருந்துவதன் மூலமாக இந்த நாட்டை திருத்திவிடலாம் என்று மிக அருமையான ஒரு வாதத்தை சொன்னார் இந்த ஆயிரம் பேர் பேருமே நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய சாக்கடையை நம்முடைய வீட்டு சாக்கடையை நாம் சுத்தமாக வைத்து சரியான பாதைகளை அனுப்ப வேண்டும் என்று நாம் ஆயிரம் பேர் முடிவெடுத்திருந்தால் நிச்சயமாக தெருவுக்கான சாக்கடை போகாது தெருவு நாசமா போகாது தெருவு சுத்தமாகவே இருக்கும் இப்படி இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிகளையும் இந்த பெரிய பெரிய இதுபோன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுவதையும் கேட்டு கேட்டு விழிப்புணர்வு அடைந்தவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டு சாக்கடையை ஒதுக்குவது போன்று சுத்தப்படுத்துவதை போன்று தங்கள் மனங்களை சுத்தப்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக வாழ ஆசைப்பட்டு விட்டால் இந்த எய்ட்ஸ்ங்கிற நோய் நிச்சயமாக இந்தியாவில் பரவாது 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 இந்த பரவாமல் இருப்பதற்கு கடுமையான சட்டங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்க முடியாது அதற்கு நிச்சயமாக தனி மனித தான் இந்த எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு வழியே தவிர சட்டம் ஒருபோதும் துணை நிற்காது என்று கூறி அருமையான அசிய பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சட்டமா மனமாற்றமா எய்ட்ஸை ஒழிப்பதற்கு உடனடி தேவை என்ற கேள்விக்கு விடை காண வேண்டிய ஒரு நேரம் நாட்டில் எத்தனையோ விதமான ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க காரணம் நம்ம ஆள் கேஸ் போட்டு கேஸ் போட்டு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்குள்ள நிறைய பேர் செத்து போனவெல்லாம் உண்டு காரணம் ஏழு வயசில் கேஸ் போட்டு அறுபத்தேழு வயசில் ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடைச்சிருக்கு வாயுதா 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 நம்ம எதுக்கு கேஸ் போட்டாங்கிறதே மறந்துடுவேன் ஒரு நாலு அடி நிலத்துக்கு கேஸை போட்டு அந்த நிலத்தினுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அவன் வக்கீலுக்கு அழுதது பன்னெண்டாயிரம் இருக்கும் இதுக்கு பேசாமல் எங்கள் அண்ணனுக்கே அந்த நிலத்தை எழுதி கொடுத்துருப்பேன் இந்த ஆளுக்கு வீட்டையே எழுதி கொடுக்குற நிலைமைக்கு ஆளாயிட்டனே அப்படின்னு அந்த மாதிரிலாம் ரொம்ப இழுத்து கடத்தப்பட்ட அந்த நீதிகளுக்கு முன்னால் ஒரு ஒரு மணி நேரத்திற்குள் வாதாடிய இந்த விவாதத்துக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் நீதி சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் சொன்னாங்க மனமாற்றத்தினால் தான் சமுதாயத்தில் பலவிதமான நன்மைகள் நிகழ்ந்திருக்கின்றது அப்படின்னார் ஒரு பழைய பாட்டு கேட்டிருப்பீங்க உடலுக்கு உயிர் காவல் உலகுக்கு ஒளி காவல் கடலுக்கு கரை காவல் கண்ணுக்கு இமை காவல் கண்ணுக்கு இமை காவல் சட்டம் என்பது காவல் தர்மம் என்றாலது மனக்காவல் இரண்டும் போனவின் எது காவல் இறந்து விட்டால் பின் யார் காவல் யார் காவல் அப்படின்னு முடிப்பான் சட்டம் என்பது வெளிக்காவல் தர்மம் என்றால் அது மனக்காவல் இரண்டும் போனவின் எது காவல் இப்போ அந்த லைனுக்கு நம்ம போக வேணாம் சட்டம் என்பது வெளிக்காவல் தர்மம் என்றால் அது மனக்காவல்னு சொன்னார் தண்ணி அடிக்கிறால் ஒருத்தரை சட்டம் போட்டு திருத்த முடியுமா காரணம் ஒவ்வொன்றுக்கும் நம்மால் நியாயம் கற்பிச்சிருவேன் ஒரு ஆள் அடிச்சிருக்கேன் ஏண்டா தண்ணி அடிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கு கல்யாண நாள் அதை கொண்டாடுறதுக்காக தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு அதே ஆள் அடுத்த வாரம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடான்னு கேட்டால் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அந்த சோகத்தை போக்குறதுக்காக தண்ணி அடிக்கிறேன்னு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடான்னு கேட்டால் என் மகனுக்கு பிறந்த நாள் அதுக்கு தண்ணி அடிக்கிறேன்னு பிறந்த நாளுக்கு தண்ணி அடிக்கிறான் இறந்த நாளுக்கு தண்ணி அடிக்கிறான் ஒன்று ஒன்றுக்கு ஒரு காரணம் கற்பித்து அவன் தவறுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு மனுஷன் டரு அந்த ஆளை நீங்கள் எப்படி திருத்துவீங்க அதை வந்து சட்டம் போட்டு திருத்த முடியுமா தண்ணி அடிப்பவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க எல்லா பேருமே சாக வேண்டியதுதான் காரணம் சில பேர் எல்லாத்தையும் தெரிஞ்சு அடிக்குது சில பேர் எல்லாத்தையும் தெரியாமல் அடிக்குது சில பேர் வந்து அடிக்கிறாங்களா இல்லையானே கண்டே பிடிக்க முடியாது அடிப்பேன் கண்ணெல்லாம் அப்படி பல பல இருக்கு ஆனால் பேய் ஊற்று ஊற்றிருப்பாங்க அப்படி ஒரு வரப்பிரசானு சில பேர் ஒரு ஐம்பது அடிச்சுட்டு உலகத்துக்கே காட்டி கொடுத்துக்கிட்டுப்பேன் அப்படியே ஏ நிறுத்துறா நான் எப்படி எப்படிப்பட்டாரு அப்படின் ஏண்டா அப்படி ஒரு இருபத்தஞ்சுக்கு இந்த ஆட்டம் இந்தாட்டம் இருக்காங்க வேற ஒரு லிட்டரை குடிச்சிட்டு அந்த ஆள் வாட்டுக்கு உட்காந்துருக்காரு அப்படின்னு ஒரு லிட்ரு ஸ்காட்ச் அடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு உட்காந்துருப்பார் நான் தண்ணியே அடிக்கிறதில்ல அப்படின்னா வேற என்ன ஊத்துறது தான் அப்படிங்கிறார் அடிக்கிறது சும்மா கிளாஸில் தான் அடிப்பாங்க அப்படியே எடுத்து ஊற்றுனாதான் எனக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆள்லாம் இருக்குது இந்த ஆளுகளை போய் சட்டத்தை போட்டு சட்டம் போட்டிருக்காங்கல்ல மது நாட்டுக்கு கேடு அப்படியா வெரி குட் அற்ரா அப்படிங்க சிகரெட் குடித்தால் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படியா இன்னும் ரெண்டு அறப்பாய்ட்டு சேர்த்து வாங்கிட்டு வாடாங்கிறேன் சீக்கிரம் ஜாவன் மனசு நொந்து கிடக்குது இல்லை அப்படி புண்பட்ட மனதை புகை விட்ட ஆற்று அப்படி இவனா ஒரு சட்டத்தை ஏற்றிக்கிறாங்க இந்த மாதிரி ஆளை போய் நீங்கள் சட்டம் போட்டு திருத்த முடியுமா மனம் மாற வேண்டும் அந்த மனம் மாறுறதுக்கு அவன் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கொடூரமான சம்பவத்தை பார்க்கணும் இல்லாட்டி ஒரு மனசை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது கள்ளச்சாராயின் சாப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் துடி துடித்து சாகிற அந்த கோரை காட்சி அப்படியே பார்க்குறான் பார்த்த பிறகு அவன் டம்ளரை தொடும் போதெல்லாம் அவன் வாயிலிருந்து அந்த நொறறை கொர குற குற குறன்னு வர்றது ஞாபகம் வந்தோடனே அவனுக்கு அந்த நுறையை குடிக்கிற மாதிரியே இருக்கேன் எதுக்கு இந்த சனியை நான் குடிச்சிருக்கேன் பக்கத்தில் பார்த்தா அவங்க மகனுக்கு ரெண்டு பேரும் நின்றுட்டுருப்பாங்க நம்ம நுர நுரையாக கக்கி சாகிறதை பெண்ணால் இந்த பயலு என்ன நினைப்பாங்க இவனை யார் காப்பாற்றுறதுங்கிற அந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை பார்த்தோன்னா மனசு மாறுது காரணம் ஒரு மனசு மாறணும்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அந்த அவன் முன்னாடி நிகழ வேண்டியிருக்கு சில பேர்த்துக்கு மனம் மாற்றத்துக்கு கொடுமை தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை லவ் பண்ணுவாங்க அந்த பிள்ளை இப்படி கையை பணஞ்சிக்கிட்டே சொல்லணும் நான் வேணும்னா உங்களுக்கு சிகரெட்டை விட்டுருங்க உனக்காக நான் உயிரே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த சிகரெட்டை விட மாட்டேன்னா அப்படி சிகரெட்டை பற்ற வைக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளை ஏன் வரும் நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா ஒரு மனமாற்றம் அப்புறம் கல்யாணம் முடித்தோன்னா அது முன்னாடியே ஊதுவேன் அப்படியே லவ்வராக இருக்கும்போது சொன்னதெல்லாம் கேட்டார் இப்போ என் முன்னாடியே விட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டுருக்காரு அப்படின்னு என்ன நீ நீ என்னை விட்டு போக முடியுமா இப்ப என்னடி செய்வே அப்படிங்கிற மாதிரி அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அது எந்த காரணத்துக்காக சீரடி குடிக்காம இருந்தானே இந்த மாதிரி ஆளை எப்படி திருத்துவிங்க சட்டம் போட்டு திருத்த முடியுமா அந்த அவ்வளவு சட்டம் போட்டு திருந்தான உன்னால் முடியும் தம்பிங்கிற படத்தில் சாராயம் குடிக்காத ஆளுகளை திருத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்க பொம்பளை ஆளுகள் சாயந்தரத்திலிருந்து வேலை நிறுத்தம் ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்குள்ளே எந்த ஆம்பளையும் வரக்கூடாது தண்ணி போட்டு வந்தீங்க நோ என்ட்ரி ஒன் வே ட்ராஃபிக் போயா அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டோன்னே அவன் அப்படி பார்க்குறான் இது என்னங்கடா இது பெரிய வம்பாக இருக்குது முதலுக்கே மோசம் போயிரும் போல இருக்குது ஏதோ அது இருக்க போய் தான் நம்ம குடும்ப கஷ்டத்தையெல்லாம் இது மறந்துட்டு இருக்கிறான் அதுக்கே இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அதில் திருந்துற மாதிரி ஒரு மனமாற்ற காட்சி அதில் வரும் மனமாற்றம் தேவைதான் மனசாட்சிக்கு பயந்து ஒரு மனிதன் நடந்தால் சட்டமும் தேவையில்லை நீதிமன்றமும் தேவையில்லை சொன்னார்ல வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா ஒன்னாயிருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் அப்படின்ற பாட்டுல அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமான்னா நான் கடவுளை பார்க்கல மனசாட்சி என்ற அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நம்மளால் நிறுத்த முடியாது அது படி நம்ம கேட்ட ஆரம்பிச்சோம்னா பிரச்சனையே இல்லை ஒரு பொருளை திருடும் திருடும்போது ரெண்டு கருத்து அப்படி பக்கத்தில் வரும் அல்லது லஞ்சம் வாங்குறதுக்கு ஒருத்தன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறேன் வச்சுக்கோங்க சார் வச்சுக்குங்க சார் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல வந்து கொடுக்குறேன் அப்போ ரெண்டு கருத்து அவனுக்கு மனசு கடையில் வந்து நிற்கிது வாங்குட ஊரில் நாட்டில் வாங்காமையாக இருக்காங்க மகன் கிழிஞ்ச கிழிஞ்சட்டோசரை போட்டிருக்கானே இதை வாங்கினா அவனுக்கு நல்ல நல்ல பேண்ட்லாம் தைச்சி கொடுக்கலான் உன் மனைவி கழுத்தில் ஒரு சங்கிலி கூட இல்லாமல் பரிதாமல் இருக்கிற ஒரு அரை பவுனு ஒரு ஒன்றரை பவுனுக்கு ஒரு செயினை வாங்கி போடலாம் வாங்குட ஏ வாங்கடா அப்படின்னு ஒரு கருத்து அவன் அப்படியே தள்ளுது இந்த பக்கம் இன்னொரு கருத்து சொல்லுது எதுக்குட இதை வாங்கி என்னடா சேப்பிற ஒன்றை பொண்ணு சங்கிலியை வாங்கின சரியா போயிருமா பாஞ்சு நாளைக்கு தூங்க முடியாதரா அவன் வகுத்தறிச்சலோடு கொடுக்குறான் இந்த வகுத்தறிச்ச உடனே சும்மா விடாது வேணாம் உழைக்கிற காசை வச்சுட்டு பேசாமல் சாப்பிட்ற ஏ வாங்குடா இந்த ரெண்டுக்கு இடையில அந்த மனுஷன் கடந்து புழுவாக துடிக்கிறான் அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு நியதி அந்த நேரத்தில் தேவைப்படும் என்ன இதை முடிவெடுக்கிறது எப்படி அவன் மனசுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துறான் வாங்குடா அப்படின்னு ஆரம்பிக்கிறவன் அது அப்படியே பொழப்பாயிருது அவனுக்கு டெய்லி ஏதாவது ஒரு கலெக்ஷன் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியல என்னடா ஒருத்தனம் கொண்டு வரல இன்னைக்கு அந்த அளவுக்கு அது இல்லாமல் போக முடியல அப்படிங்கிற அளவுக்கு பழக்கமாகி அடிமையாகி நாசமாக போயிடுறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனதுக்கு மன தான் தேவை சொன்னாங்க நாட்டில் எத்தனையோ சட்டம் இருக்குது இன்னைக்கு இந்த டிராக்டர் ஓட்டிகிட்டு வரக்கூடிய ஆளுக பூரா லைசன்ஸோட வருது நான் நினைக்கிறீங்க அவன் வெளியில் சினிமா பார்க்க போகிறதுக்கு அவன் எடுத்துகிட்டு வர்ற அந்த என்னமோ கண்டோசா எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு வர்றது இளைஞர்கள் பாப்பிள ஆட்டா போலாம் அப்படின்னு ஒரு பதினஞ்சு பேர் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு வர வேண்டியது லைசன்ஸ் என்னமோ கட்ட வண்டி ஓட்டுறதையும் அதையும் ஒன்றா தான் நினைக்கிறது அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும் அதை ஓட்டுறதுக்கு ஒரு பயிற்சி வேணும் சாலை விதிகளை அதை பெற்று தெரிஞ்சிருக்கிறன்னு இந்த இப்படி டானா போட்டிருந்தா என்ன அப்படின்னா இப்படி பாம் பாம் போட்டு இப்படி தப்பு போட்டிருந்தா என்ன இப்படி போட்டிருந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது ஒருத்தன் இப்படி போட்டு இப்படி அம்புக்குறி போட்டிருக்கு என்னடா அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் போகாதன்னு சொல்கிறாங்கங்கிறேன் ரோடு இந்த பக்கம் திரும்புதுன்னு தெரியல இப்படி ஆள்லாம் ஓட்டிகிட்டு வருது அந்த லைசன்ஸை வந்து போக்குறதுக்கு அவனுக்கு என்ன சட்டம் அமுல் ஆகுதா நாட்டில் மூணு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அரை டிக்கெட் எடுக்க வேண்டும் ஒரு அம்மா பஸ்ஸில் சொல்லுது இந்த பிள்ளைக்கு டிக்கெட் எடுக்கணுமா ஆ அதுக்கு ரெண்டே முக்கால் வயசு தான் ஆகுது மூணு வயசுக்குன்னா மூணு மாதம் இருக்கு இது என் ரெண்டாவது பிள்ளை தான் இதுக்கு எவ்வளோ வயசு ஆகுதுன்னா ரெண்டே கால் வயசாகுதுனுச்சு அது எப்படி ஆறு மாதத்துக்குள்ளே இன்னொரு பிள்ளை உனக்கு பிறந்துச்சு அப்படின்ட்டு கண்டக்டர் அது அது அப்படித்தான் போப்பா டிக்கெட் எடுக்க மாட்டேன்ட்டு அப்போ சட்டத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு அந்த பொம்பளைக்கு ஏதாவது ஒரு இருக்கா சரி சொல்கிறது சொல்கிறோம் பொய்யை பொருந்துற மாதிரி சொல்லலாம் வேணாம் மூத்த பிள்ளைக்கு ரெண்டே முக்கா வயசு ரெண்டாவது ரெண்டே கா வயசு மூணாவது பிள்ளைக்கு ரெண்டேரைக்காய் வயசுனாக்கா மூணு மாதத்துக்கு இடையில் இன்னொரு பிள்ளையா அது என்ன விளாட்றியா அங்கே தான் வளர்ப்பு மயம்னாக்க இனியுமா வளர்ப்பு மையம் கேட்டால் இல்லை இல்லை இது மூணு என் பிள்ளையை தான் அப்படின்னுச்சு அது எப்படி மூணு மாதம் கேப்பில் மூணு பிள்ளை அப்படின்ட்டு கண்டைட்டரே மெண்டர் ஆகிட்டார் மூணு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்கணும் அரை டிக்கெட் எடுக்கணுங்கிற அந்த சட்டத்தை அந்த அம்மா கடைப்பிடிக்கிறதுக்காக கடைப்பிடிக்க தவறி ஒரு பொய்யை சொல்லுது ஆனால் இந்த சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் இந்த மாதிரி நான் திங்க் பண்ணி பார்க்குறேன் உலகத்திலே அதிக நியதிகள் அதிக சாத்திரங்கள் வேதங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தும் சொல்லப்பட்ட ஒரே நாடு இந்தியா தான் பலவிதமான மதங்கள் உற்பத்தியான இடமே இந்தியா தான் ஏகப்பட்ட சாத்திர வேதங்களின் உற்பத்தி சாலை இந்தியா ஆனால் இங்கே தான் வறுமை விபச்சாரம் வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் அதிகமாக இருக்குது என்ன காரணம் யோசிக்கணும் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த இது வந்து பயங்கரமாக பின்பற்றப்படுது பயங்கரம் அந்த சட்டம் பயங்கரம் ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு ஆனால் இங்கே தான் எய்ட்ஸ் வந்திருக்கு எப்படி ஒருவனுக்கு ஒருத்தி அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த அம்மா தாலி எடுத்து இப்படி பிடிங்கிது பாருங்க அங்கே கார் என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டார் அதுக்கு கும்பிட்டுக்கிட்டு கிடக்குதுங்க அவன் போகிறேன் பாட்டிக்கு யார் அவனை கட்டுப்படுத்துறது ஆனால் அரேபியாவில் பாருங்கள் நான் வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயா மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் அந்த மூத்த மனைவி இல்லை சரியில்லை வியாதி அப்படின்னா ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் நான்கு தாரங்கள் கூட கட்டிக்கலாம் அங்கே எயிட்ஸ் இல்லை காரணம் என்னென்னா நாலுமே லீகலான மனைவி சட்டப்பூர்வமான மனைவிமார்கள் தாலி கட்டப்பட்ட மனைவி அதனால் அவன் வந்து அந்த நாலு பேர்த்த தவிர எங்கேயும் அதுக்கு மேலே அவன் என்ன செய்வான் பாவன் என்ன அவன் என்ன மிஸ்ன நாலு கல்யாணத்துக்கு மேலே அவனால் மேலே போக முடியல இதுக்காக வந்து நான்கு தார சட்டத்தை வந்து நான் வந்து அங்கே அமுல்படுத்தணும்னு சொல்ல வரல அங்கே எயிட்ஸ் இல்லை இங்கே வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கான்செப்ட் ஆழமாக பின் அந்த கருத்து ஆழமாக இருந்தும் எய்ட்ஸ் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் நமது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நியதிகள் சட்டங்கள் கராராக அமுல்படுத்தப்படவில்லை அங்கே தான் மாட்டிக்கிட்டேன் இலங்கையில் வந்து இருதார மனம் இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் ரெண்டு பரவாயில்ல இந்த காண்டத்துக்கு அது எவ்வளவோ தேவலாமியா சொல்கிறான்ல ஆணூரை போட்டு நீங்கள் உங்கள் உடல் உறவை நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ரெண்டு தார மனம் அச்சுக்க அப்படின்னு சொல்றது எவ்வளவோ தான் இப்போ எனக்கு தெரியுது அதற்காக பல தாரத்தை மணந்து கொள்வது சரி அப்படிங்கிற அந்த விவாதத்தை நாங்கள் கொண்டு வரலை ஆனால் நமது நாட்டில் மணந்து கொள்வது சரி அப்படிங்கிற அந்த விவாதத்தை நாங்கள் கொண்டு வரலை ஆனால் நமது நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கருத்து ஆழமாக பின்பற்றும் பின்பற்றியும் உலகத்திலே எய்ட்ஸில் இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமது நாட்டில் சட்டங்கள் சரியாக அமுல்படுத்தப்படாமல் அப்படி இருக்குது எதுக்காக அந்த சட்டம் இருக்குன்னே தெரியல கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்குது வாக்குறுதிகள்லாம் எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கல்யாணத்தில் கொடுக்குறேன் எங்கள் நம்ம கிறிஸ்துவ சர்ச்சில் நடக்கக்கூடிய திருமணத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உணங்கால உட்காந்துருக்கும்போது சாமியார் கேட்பார் இந்த பெண்ணை நீர் விரும்புகிறீரா விரும்புனால்தானே கூட்டி வந்திருக்கேன் அப்புறம் விரும்புகிறான்னு எதுக்கு ஃபாதர் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கறதில் விரும்புகிறேன் அப்படின்ற இந்த பொல்லையை பார்த்து இவரை விரும்புகிறீரா விரும்பு சத்தமாக சொல்ல அதான் விரும்ப போகிற அப்புறம் என்ன என்ன விரும்புவேன் அப்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நீர்வருக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளாலும் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா என்ன இருக்கிறாரு அப்படின்னு ஏ வாக்களிக்கிறேன் சொல்லியா ஒன்றொன்னுக்கு வழக்கமாக சொல்லுவாங்க ஆ வாக்களிக்கிறேன் என்ன கேட்டாருனே தெரியல வாங்களிக்க வேண்டியதுதான் அப்படின்னு தாலியை கையில் ஊற்றிட்டு சில கல்யாணத்துங்கள பார்த்திங்கன்னா ஃபாதர் தான் அவருக்கு பதிலாக சொல்லிகிட்டு இருப்பார் அன்புக்கும் அன்புக்கும் பிரமாணிக்கிறதுக்கும் பிரமாணிக்கிறதுக்கும் அடையாளமான அடையாளமான ஃபாதர் தெளிவாக வாசிக்கிட்டு இருப்பார் இவன் கையில் உளறிட்டு இருப்பேன் அதை வச்சுட்டு இந்த தாலியை பிதா சுதன் பிதா சுதன் பரிசுத்த பரிசுத்த ஆவியின் ஆவியின் பேராலே பெயரால அணிந்து கொள் அணிந்து இந்த கெதியா அந்த வாசகத்தை என்ன நினைச்சு நம்ம வந்து அர்த்தத்தோட புரிஞ்சு நம்ம அந்த வாசகத்தை சொல்லி அந்த தாலியை கட்டுறோமா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த ஆழமான தத்துவம் இங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டும் எய்ட்ஸில் இரண்டாவது இடம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம நாட்டில் இன்னைக்கு என்ன தேவை ஜூனியர் வீடனில் ஒரு சம்பவம் படித்தேன் இப்போ ஒரு பெண் திருமணம் முடித்த பெண் லாரி டிரைவரோட மனைவி எயிட்ஸால் பாதிக்கப்பட்டு இரண்டு குழந்தைகளை பெற்ற அந்த தாய் எய்ட்ஸுன்னு டாக்டர் சொன்ன உடனே ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு இந்த எய்ட்ஸ் நோய்க்கு வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல என் பிள்ளைகளுக்கு நான் பரவுறதுக்குள்ள நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் சொல்லி அந்த அம்மா குடியாத்தை சேர்ந்த அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் அந்த எய்ட்ஸ் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த எய்ட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை காரணம் அம்மா அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் லாரி டிரைவர் என்ன நடந்தது தெரியுமா அந்த அம்மா தற்கொலை பண்ணி கொண்டு போய் புதைச்சிட்டு வந்த பிறகு அந்த கிராமத்தில் இருக்க மற்ற சொந்தக்காரங்கெல்லாம் அந்த ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுக்குறான் என் பிள்ளைய கட்டிக்காய் எங்க அக்காமலை கட்டிக்காய்யா ரொம்ப நாள கல்யாணம் இல்லாமல் இருக்கிறா கட்டிக்க கட்டிக்க அப்படின் ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனை அந்த பெண்ணுக்கு எப்படி எயிட்ஸ் வந்துச்சு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவனுக்கு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியாக அவன் ஆராய்ச்சி பண்ணி செஞ்ச பிற்பாடு தான் அந்த ஆள் லாரி டிரைவராக இருந்து எங்கேயோ வாங்கிட்டு வந்த விஷயம் அதை வந்து அந்த அம்மாவுக்கு பரப்பி விட்டு அந்த அம்மா வந்து த மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதை ஜூனியர் வேடன் பத்திரிகையில் நான் பார்த்தேன் கொடுமையான சமாச்சாரம் இதிலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போதே புரியலை பாம்பேல விபச்சாரத்தை சட்டப்படி அனுமதித்து விட்டு இங்கே தமிழ்நாட்டில் விபச்சாரம் பண்ண பெண்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இது எப்படியா நியாயமாக இருக்கு அங்கே இன்னொருக்குங்க ஐயா இங்கே வந்து பிடிச்சி உதங்கிய அண்ணா என்னாது இது அநியாயம் இதை பார்க்கும்போது முழிக்கிறான் இது எண்ணியாது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இனிமே வேலை கிடைக்கணும் யாராவது அரசாங்கத்துக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா அவன் கல்யாணம் முடிச்சிருந்தா தான் அவனுக்கு வேலை வாயா அப்படின்னு ஒரு சட்டத்தை கொடு கெட்டு போக மாட்டான் காரணம் அவன் பேச்சலராக வேலைக்கு வந்தோன்னு என்ன நினைக்கிறான் கையில் காசு வந்துடுது மாதம் மாதம் சம்பளம் வாங்குறேன் குடும்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏழு ஏழரை மணி ஆனோன்னே அந்த கையில் இருக்க காசை வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறேன் கூடத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏ வாட வாட அன்னதாசனே சொல்லியிருக்காரு ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அனுபவிக்கணும்டா அப்படின்ட்டு அனுபவிக்கணும் அணுவிக்கணும் தட்டேத்து விட்டு அந்த திருமணத்துக்கு முன்னாடி அவன் கற்று போறான் இப்போ இன்னைக்கு சொல்றேன் அரசாங்க வேலை வேண்டுமென்றால் திருமணம் முடித்திருந்தால் தான் அரசாங்க வேலை சட்டம் கொண்டு வா விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை சட்டம் கொண்டு வா எய்ட்ஸு போகுமா இல்லையாங்கிறத நான் பார்க்கறேன் நான் விபச்சாரம் செய்தால் இருவருக்கும் மரண தண்டனை மேல்நாட்டு கலாச்சாரம் இன்னைக்கு நம்பால் அப்படியே அவனை தெரியாமல் இருந்து பண்ணிக்கலாம் அமெரிக்க கலாச்சாரம் அமெரிக்காவில் இருக்க ஜனாதிபதி இதுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை விடுறார் ஓரின செயற்கையினால் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த ஆள் நம்ம மனுஷனையா அதை பேப்பரில் நம்ம ஆளுக போட்டு அதை வாசிக்குது நம்ப ஆள் இன்னொரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு உங்களுக்கும் துணை ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வாறு இருக்கிறது அவர் சொல்றாரு சுமூகமாக இருக்கிறது அப்படிங்கிறார் அந்தால் எவ்வளவு கொடுமை ஒன்றரை லட்சம் பேர் இந்த ஓரினச் சேர்க்கையை ஆதரித்து ஊர்வலம் போகிறார்கள் அந்த மேல்நாட்டில் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை நமது நாட்டிலே பின்பற்றுவது எவ்வளவு அநாகரீகம் இதை வந்து நான் மேடை பேச்சிலையும் சொற்பொழிவுகளையும் மனம் திருந்துங்கய்யா மனம் திருந்துங்கள் மனம் திரு திருந்த மாட்டேன் கடுமையான சட்டம் சிங்கப்பூரில் இன்றைக்கி அந்த ஊர் இவ்வளவு அழகாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் போடப்படுகின்ற கடுமையான சட்டம் அந்த இதை சாலை விபத்தை மீறி அறாத ஒருத்தன் போனான்னா அந்த இடத்துல கேமரா இருக்குது வீடியோ கேமரா நான் போகலை அப்படிலாம் சொல்ல முடியாது படத்தை போட்டு காமிச்சங்க வாரு உன் மார போகிறது பற்றிய கற்றா பணத்தை அப்படின்னு அவன் நாளைக்கு அந்த ஸ்டேரிங்கை மிதிப்பானா ரெட் சிக்னலை பார்த்துட்டு அந்த சட்டம் அங்கு கடுமையாக்கப்பட்டதால் அந்த ஊர் அழகாகவும் பொலிவாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறது உயர்வாகவும் இருக்கிறது நமது நாட்டிலே இன்று தேவை மனமாற்றம் தான் ஆனால் அந்த மனமாற்றத்திற்கு ஒரு தூண்டுதல் தேவை அந்த மனமாற்றம் சாதாரணமாக நிகழாது அந்த தூண்டுதலாக நான் எதை பார்க்கிறேன் என்று சொன்னால் கடுமையான சட்டங்களையும் அந்த சட்டத்திற்கு கடைபிடிக்காவிட்டால் கொடுக்கப்படுகின்ற தண்டனையும் தான் இந்த எய்ட்ஸை போர்க்குவதற்கு உடனடியாக தீர்வாக இருக்க முடியும் கடுமையான சட்டங்கள் இந்தியாவில் போடப்பட்டு அது கராராக அமுல்படுத்தப்பட்டால் இந்த நாட்டில் எய்ட்ஸை தினம் கொண்டாடப்பட வேண்டிய அவசியமில்லை நான் பட்டிமன்றம் பேச வேண்டிய அவசியமில்லை சொற்பொழிவுகள் அவசியமில்லை விளம்பரங்கள் அவசியமில்லை இன்னைக்கு திருச்சியில் ஈஸ்வரி சில்க்ஸ் எழுதி போட்டிருக்காங்க அவங்க கடை விளம்பரத்தை விட எய்ட்ஸை பத்தி நிறைய எழுதி போட்டு கீழே ஒருவரியில் ஈஸ்வரி சில்க்ஸ் எழுதி போட்டிருக்காங்க பாவம் அவங்க கடையினுடைய விளம்பரத்தை கூட இது ப கவலப்படாமல் இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய அந்த பீடை ஒழிய வேண்டும் என்று நினைத்திருக்கிறது அந்த சமூக நோக்குள் அந்த வியாபார நிறுவனம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு தூண்டுதல் சக்தி தான் மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அது சட்டமாகவும் தண்டனையாகவும் இருக்க வேண்டும் இந்தியாவிற்கு அதுதான் தேவை எய்ட்ஸை ஒழிப்பதற்கு சட்டங்கள் தான் தேவை கடுமையான சட்டங்கள் தான் தேவை என்று சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் வணக்கம்